எல்லாருக்கும் ஹாப்பி சாபத். நம்ம லெசன் ஸ்டடிக்கு போகிறதுக்கு முன்னாடி ரிக்வெஸ்ட், கோகுல் டு ஆஃபர் அ ப்ரேயர். ஓகே, ஸோ செவன்த் லெசனில் இருக்கோம். ஸோ ஐ திங்க் லெசன் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியும், ஹிஸ்ட்ரி அண்ட் ப்ராஃபஸிஸ் நம்ம பார்க்குறது. ஸோ வி வில் நாட் என்னது அதே திரும்ப படித்த லெசனே திரும்ப 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 படிக்காமல் ஐ திங்க் வில் ஹாவ் டு டேக் அப் டீப்பர் அண்ட் பெட்டர் மீனிங்ஸ். ஸோ இஃப் லெட்ஸ் ஆஸ்க் த ஹோலி ஸ்பிரிட் அந்த கைடன்ஸ் வந்து காட் கொடுக்கட்டோன்ட்டு. ஸோ இந்த வாரத்தோட டைட்டில் வந்து மோட்டிவேட்டட் பை ஹோப். தமிழில் டைட்டில் என்னென்னு இருக்கு படிக்கிறீங்களா? சாரி அங்கிள், நம்பிக்கையால் ஊக்கப்படுத்துதல் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஹோப்னா என்ன, நம்பிக்கைனா என்ன சொல், லெட்ஸ் கொஞ்சம் டிஃபைன் பண்ணிட்டு அப்புறமா லெசனுக்குள்ளே போகலாம். வாட் இஸ் ஹோப், வாட் டு யூ மீன் பை ஹோப், நம்பிக்கைனா என்ன சொல்லுங்கள். யாருக்கும் நம்பிக்கையை பற்றியே நம்பிக்கை இல்லை. ஆ, வாட் இஸ் ஹோப் ரோனி? ஆ, எதை சொன்னேன், ஓகே, ஏதோ ஒன்று நடக்கும் அப்படின்ட்டு நம்புறது, ரைட்டா? ஓகே, எனிதிங் எல்ஸ், வாட் டு யூ மீன் பை ஹோப்? ஓகே, தாதா சொல்கிறாங்க செகண்ட் காட் வந்து செகண்ட் கம்மிங் வருவாங்க இயேசு கிறிஸ்து அப்படின்றது வந்து ஒரு நம்பிக்கை. சரி, ஓகே, ஃபால்ஸ் மாதிரி இல்லாஜிக்கலி பிலீவிங் சம்திங் அப்படின்றாங்க. ஓகே, எனி அதர் டெஃபினேஷன்ஸ் வேறு என்னது ஆண்டி? சரி, அப்போ அதுதான் என்ன நான் நம்பிக்கைனா என்ன, அந்த ஹோப்னா என்ன அப்படின்னு தான் கேட்குறேன். அதில் இங்கே லெசன் டைட்டில் வந்து மோட்டிவேட்டட் பை ஹோப். அப்போ ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று நம்புறதுனால எனக்கு என்ன வருதுன்னா ஒரு ரிஜுவினேஷன், ஒரு ஹோப். எதையோ இழந்து போயிட்டேன், ஆனால் அந்த ஹோப்பை வச்சு எனக்கு ஒரு ரிஜுவினேட்டட் ஸ்பிரிட், ஓகே பரவாயில்ல அப்படின்னு ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வருது. ஐ டோன்ட் அங்கு ஆ ஆமாம் ஆமாம் ஸோ அது ஆமாம் என்ன எல்லா பாசிபிலிட்டிஸும் இல்லை அது நடக்கிறதுக்கு, பட் ஸ்டில் பிலீவிங் இஸ் ஹோப். எஸ், வேறு என்ன டெஃபினேஷன்ஸ் எடுடனா? ஓகே ஓகே, ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஆல் ஃபிசிக்கல் திங்ஸ் இஸ் பியாண்ட் தட் அப்படின்னு எடுடனா சொல்கிறாங்க. So hope ku vandu everybody has some experience to say idu nadanchu adu nadanchu abindru, but as a Christian group waiting for something to happen, hope vandu romba important abindru indha lesson la nam padikirukrom. Yaradhu memory verse padikringala? Isaiah chapter 25 verse 9. Isaiah chapter 25 verse 9. ஓகே, இந்த வேர்ஸ்ல ஹோப் இருக்கா, ஆர் இஸ் இட் கம்ப்ளீஷன் ஆஃப் தட் ஹோப்? அந்த ஹோப் வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லையா? இப்போ தாத்தா சொன்ன மாதிரி வி பிலீவ் காட் இஸ் கோயிங் டு கம். தாத்தா இஸ் ஆல்மோஸ்ட் 80 நவ், 80 இயர்ஸா, சாரி மோர் தென் 80. ஸோ அப்போ அந்த இயர்ஸ் ஃபுல்லாகவே வந்து தாத்தா வந்து இஸ் ஹியரிங் த சேம் மெசேஜ். இட்ஸ் அ சேம் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஸோ அந்த ஹோப் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகும் போது இட் இஸ் அ வெரி ஜாயஸ் திங் அப்படின்னா என்னது ஐசியா அங்கே எழுதுறாரு. ஆப்வியஸ்லி இது வந்து இஸ் அ ப்ராஃபஸி தான்,
ஐசியா டிட் நாட் சி த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் இட். அவருக்கு வந்து அது ப்ராஃபஸியாக தான் இருந்துச்சு, நம்மளுக்கு என்னவாக தான் இருக்கு இப்போ, அது ப்ராஃபஸியாக தான் இருக்குது. ஸோ ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் தட் இஸ் வாட் இஸ் பிரிங்கிங் தட் ஹோப். அந்த ஹோப்பு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகும் போது எவ்வளோ ஜாயஸாக இருக்குது அப்படின்றத வந்து அங்கே சொல்கிறாங்க. ஐ மீன் எவ்ரிபடி வுட் ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் சம்திங். எனக்கு வந்து ஒரு வேலையில் இன்க்ரிமெண்ட்டோ ஏதோ ஒன்று ஹோப் பிலீவ் பண்ணிவிட்டு நடக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருப்போம். ஆஃப்டர் அ இயர் ஆர் டூ அது நடந்தப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருப்போம். அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஹோப்போட ஃபுல்ஃபில்மெண்ட்டோட அந்த ஜாயை வந்து என்ன பண்ணியிருக்கோம், எல்லோரும் டேஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் இந்த ஹோப் வந்து இஸ் த அல்டிமேட் ஹோப் தட் கேன் பி ஃபுல்ஃபில்ட். ஸோ அந்த ஹோப்போட ஒரு உட மோட்டிவேஷன், அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டு வந்து ஹவு இஸ் இட் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு தான் வந்து இந்த வாரத்தில் போகிறோம். ஆர் வாட் ஹோப் டு யூ ஹேவ் அப்படின்றது தான் இந்த வாரத்தில் பார்க்க போகிறோம். ஸோ சாரல் லெசனில் நம்ம பார்த்தோன்னா அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்காலர் வந்து பைபிள் ஸ்காலர் வந்து பைபிளை படிச்சுட்டு ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் மட்டும் ஜீசஸோட செகண்ட் கம்மிங் பற்றி 1845 ரெஃபரன்சஸ் இருக்குது அப்படின்னு வந்து எழுதுகிறாங்க. நியூ டெஸ்டமெண்ட்டில் வந்து அவுட் ஆஃப் த 260 சாப்டர்ஸ், நியூ டெஸ்டமெண்ட்டில் 260 சாப்டர்ஸ் தான் இருக்குது, ஆனால் தேர் ஆர் மோர் தென் 300 ரெஃபரன்சஸ் ஆஃப் காட்ஸ் செகண்ட் கம்மிங் இன் த நியூ டெஸ்டமெண்ட் அலோன். ஸோ நிறைய கிறிஸ்டியன்ஸ் நம்ம பார்த்தோன்னா இப்போ இந்த கரண்ட் ஜெனரேஷன் தே வில் ரிஜெக்ட் ஓல்ட் டெஸ்டமெண்ட். பட் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் தான் செகண்ட் கம்மிங் பற்றியே நிறையா இருக்குது, மோர் தேன் வாட் யூ கேன் ஃபைண்ட் இன் த நியூ டெஸ்டமெண்ட். ஸோ காடோட ஃபர்ஸ்ட் கம்மிங் பற்றியுமே வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் இருந்துச்சு, பட் ஐ டோன்ட் திங்க் இவ்வளோ மேக்னிஃபிஷியண்ட்டாக வந்து செகண்ட் கம்மிங்கோட இது இருக்குமா அப்படின்னு நம்ம மேபி அனலைஸ் தான் பண்ணி பார்க்கணும். ஸோ அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இன் எவ்ரி 25 வேர்சஸ் நியூ டெஸ்டமெண்ட்டில் ஃபார் எவ்ரி 25 வேர்சஸ் தேர் இஸ் அ மென்ஷன் ஆஃப் த செகண்ட் கம்மிங். ஒரு ஆவரேஜாக எடுத்தாங்க அப்படின்னா ஃபார் எவ்ரி 25 வேர்சஸ் தேர் இஸ் ஒன் ரெஃபரன்சஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ 23 ஆஃப் த 27 நியூ டெஸ்டமெண்ட் புக்ஸ் ரெஃபர் டு திஸ் கிரேட் இவெண்ட். அவுட் ஆஃப் த 27 புக்ஸில் 23 புக்ஸில் என்ன இருக்குது, காடோட செகண்ட் கம்மிங் பற்றி இருக்குது அப்படின்னு வந்து நான் நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ நம்ம ரெஃபர்மேஷனை பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருந்தோம் ஃபியூ வீக்ஸாக. எங்கே மேஜராக எந்த காண்டினென்ட்டில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு உலகத்தில், எந்த இடத்துல? யூரோப்பில் தான் மேஜராக வந்து நடந்துட்டு இருந்ததை நம்ம கவனிக்கலாம். ஆனால் இந்த வாரத்தில் உள்ள லெசன்லேருந்து வி ஆர் ஷிஃப்டிங் டு டிஃப்ரெண்ட் காண்டினென்ட். ஸோ யூரோப்பில் நடந்துட்டு இருந்த ரெஃபர்மேஷன் வந்து நடக்குது. அங்கே இருந்த ரெஃபார்மர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நியூ வேர்ல்டுக்கும் நம்ம போய் சொல்லணும், புதுசாக இருக்க இந்த வேர்ல்டை வந்து சொல்லணும். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த ஷிப்பு ட்ராவல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் காமன் ஆகிட்டு வருது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை இப்போ நம்ம ரீஜனை விட்டு என்ன பண்ணோம், இப்போ வெளியும் போய் கடல் பற்றி சொல்லணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரை பண்ணி போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி போய் யூஎஸில் வந்து நடந்த ரெஃபர்மேஷன் தான் வந்து இஸ் அ பிகர் ரெஃபர்மேஷன் அப்படின்னு நமக்கு ரெலவெண்ட்டான இருக்க ஒரு ஒரு கனெக்ட், டைரக்ட் கனெக்ட் இருக்க ஒரு ரெஃபர்மேஷன் பற்றி தான் இந்த வாரத்தில் நம்ம படிக்க போகிறோம். ஸோ அதில் வந்து மெயினாக வில்லியம் மில்லர் அப்படின்ற ஒரு பேப்டிஸ்ட் ப்ரீச்சரை பற்றி தான் மெயினாக இந்த இதில் படிக்க போகிறோம். ஸோ அவர் என்ன பண்ணார், அவர் எப்படி ஜீசஸை நம்பினார், அது மூலியமாக காட் வந்து அவர் மூலியமாக வந்து இப்போவும் நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்க சத்தியத்தை வந்து அவர் மூலியமாக கடவுள் கொடுத்தாரு அப்படின்றத வந்து இந்த வாரத்தில் படிக்க போகிறோம். ஸோ இன்னும் டீப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், எதுக்கு வந்து காடோட செகண்ட் கம்மிங் வந்து அவரோட பிலீவர்ஸில் வந்து ஒரு ஜாயோ இல்லை ஹோப்பை வந்து கொடுக்குது அப்படின்றத வந்து இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் இதனா டீப்பாக படிக்கணும் அப்படின்னா அது கிரேட் கான்ட்ரவர்சி புக்கில் வந்து சாப்டர் 18லேருந்து 21 வரைக்கும் நம்ம நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த வார்த்தையோட லெசன் வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்கோம். அங்கே வந்து இன்னும் இது வில்லியம் மில்லர் அவங்கள எக்ஸ்பீரியன்ஸாக அவர் எப்படி வந்து இந்த ட்ரூத்ஸ் எல்லாம் வந்து டிசைஃபர் பண்ணார் அப்படின்றது அந்த ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து அதுங்க இன்னும் பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதை ஐ ஆஸ்க் ஆல் ஆஃப் யூ டு ப்ளீஸ் கோ பேக் ஹோம் அண்ட் ஸ்டடி தோஸ் லெசன்ஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ வி மூவ் ஆன் டு சண்டேஸ் லெசன். சண்டே வந்து த ப்ராமிஸ் ஆஃப் ஹிஸ் ரிட்டர்ன், த ப்ராமிஸ் ஆஃப் ஹிஸ் ரிட்டர்ன். ப்ராமிஸ் ஆஃப் ஹூஸ் ரிட்டர்ன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும், ஆப்வியஸ்லி இட் இஸ் கிரைஸ்ட் ரிட்டர்ன் தான். ஸோ அந்த காலத்தில் இருந்த அந்த ப்ரோட்டஸ்டன்ட் ரிஃபார்மர்ஸ் எல்லாரும் என்ன நம்பினாங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து கடவுள் வராரு,
அவங்க இருந்த அந்த டார்க் ஏஜஸ்ல இருண்ட காலத்துல வந்து அவங்களுக்கு இல்லாத கஷ்டமே இல்லை. கடவுளை நம்பினா இட் இஸ் த வர்ஸ்ட் திங் டு டூ அந்த காலத்துல. ஸோ ஈவன் ஒரு மர்டரை கூட வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் என்னமோ கொடுத்து இது பண்ணிடுவாங்க. பட் இஃப் யூ ஆர் பிலீவிங் கிரைஸ்ட் இட் இஸ் நாட் அ குட் திங். கிரைஸ்ட பிலீவ் பண்ணிட்டு சர்ச்சுக்கு ஆப்போசிட்டாக வந்துட்டு இருந்தது டைம் அது. ஸோ அவ்வளோ அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, கடவுள் வராரு நம்மளை வந்து கூப்பிட்டு போகிறக்கு வராரு வராரு அப்படின்ட்டு கஷ்டத்தில் இருந்த ஜனங்க வந்து நினச்சி அதை பிலீவ் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்களாம், அவங்களோட ஸ்பிரிட்ஸை வந்து ரினியூ பண்ணிவிட்டு அவங்க ஜாயஸாக இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அதில் வந்து இந்த ஜான் விக்லிஃப் அப்படின்றவரெல்லாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கிரைஸ்ட் தான் வந்து வருவார், கண்டிப்பாக வருவார் அப்படின்னு என்ன பண்ணுறாரு. அந்த டைமில் வந்து ரெஃபர்மேஷன் நடந்துட்டு இருந்த டைமில் அவங்க சர்ச்சுக்கு வந்து அதை ப்ரீச் பண்ணுறாருன்னு பார்க்குறோம். இன்னும் கேல்வின் அப்படின்றவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, கிரைஸ்டோட ரிட்டர்னிங்கை பற்றி ரிட்டர்ன் பற்றி பேசும்போது ஆஃப் ஆல் ஈவெண்ட்ஸ் மோஸ்ட் ஆஸ்பீஷியஸ் மோஸ்ட் ஆஸ்பீஷியஸ் ஈவெண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறார். அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப பிரம்மாண்டமானதும் ரொம்ப எதிர்பார்த்து இருக்கிற ஒரு சம்பவமாக வந்து கால்வின் வந்து ப்ரீச் பண்ணார் அப்படின்னு வந்து ஹிஸ்ட்ரி சொல்லுது. ஸோ கடவுளை நம்பி இருக்கிற எல்லா மென் அண்ட் உமன் என்ன பண்ணுறாங்க, இந்த செகண்ட் கம்மிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதுக்காக நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, அதுக்கு ஃபியர்ஃபுல்லாக வந்து அவங்க வந்து திங்ஸை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்த காலத்தில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹோலாண்ட்லேருந்து ரிஃபார்மர்ஸ் வந்து அந்த நியூ வேர்ல்டுக்கு போகிறாங்க. அந்த யூஎஸ்ஓ இல்லை அந்த வேறு காண்டினென்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ட்ரூத்தை எடுத்துகிட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நமக்கு லெசன்ஸில் வந்து ஃபியூ செட் ஆஃப் வேர்சஸ் கொடுத்துருக்காங்க. ஜான் 14:1-3, தெசலோனியன்ஸ் 4:13-18, டைட்டஸ் 2:11-14. ஸோ இதெல்லாம் வந்து காட் வந்து என்ன, ஐ மீன் அவரோட ரிட்டர்னோட ப்ராமிஸ், செகண்ட் கம்மிங்கோட ப்ராமிஸை பற்றி தான் வந்து இந்த வசனத்தில் எல்லாத்துலேயுமே வந்து சொல்கிறாங்க. ஐ திங்க் ஒரு ஃபியூ பேசேஜை மட்டும் நம்ம படிப்போம். 1 Thessalonians 4:13-14 மட்டும் படிப்போமா. ஓகே. ஸோ காட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தே ஆர் ஐ வுட் நாட் ஹாவ் யூ டு பி இக்னோரண்ட், இது தெரியாமல் நீங்கள் இருக்க வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஏன்னா இதுதான் காட் கொடுக்குற ப்ராமிஸ், அப்போ இது தெரியாமல் நீங்கள் என்னது இருக்காமல் இருக்கிற, ஐ மீன் உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது எனக்கு இது பிடிக்கல அப்படின்னா வந்து பால் அங்கே எழுதுறாங்க. அப்போ பாலுக்கு வந்து என்னது, அதை தான் அவரும் வந்து எதிர்பார்த்துருந்தார், கடவுள் வந்துடுவார் அப்படின்ட்டு. ஆப்வியஸ்லி அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோன்னா, ஈவன் அப்போஸ்டல்ஸ் அவங்க என்ன நினச்சாங்க, அவங்க டைமில் காட் திரும்ப வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சாங்க. அப்போ எல்லா கிறிஸ்டியன்ஸும் ஹூ ரியலி பிலீவ் இன் காட், அவங்க என்ன தான் நினச்சாங்க, இதுதான் லா எண்ட் டேஸ், இப்போ கடவுள் வந்துடுவார் தான் நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம தான் என்ன பண்ணிட்டோம், இதை தான் காலகாலமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க, வருஷக்கணக்காக இதுதான் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம தான் என்ன பண்ணிருக்கோம், ரொம்ப லத்தார்ஜிக்காக இருக்கும் அப்படின்ட்டு முன்னாடி வர லெசன்ஸ்லேயும் வந்து நம்மளுக்கு வார்ன் பண்ணுறாங்க. ஸோ காட் வந்து நீங்கள் நான் வரப்போகிறேன் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, தெரியாமல் நீங்கள் இருந்துடக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா என்ன தான், அதுதான் இரு தட் ஈ சாரோ நாட் ஈவன் அஸ் அதர்ஸ் விச் ஹவ் நோ ஹோப், நம்பிக்கை இல்லாதவங்க எப்படி கஷ்டப்பட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாரு. கஷ்டப்படக்கூடாதுன்னு சொன்னோடனே ஃபிசிக்கலாக இல்லை, ஆனால் நம்பிக்கை இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது வந்து இன்னும் ரொம்ப கஷ்டம். அந்த இதை தான் வந்து காட் இங்கே மீன் பண்ணி, இல்லை இது நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் வரேன் உங்களுக்கு அப்படின்னு என்ன பண்ணுறாரு, அந்த ஹோப்பை வந்து நம்மளுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். டைட்டஸ் 2:11-14 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து டைட்டஸ் எழுதுறாரு, நான் தட் டீச்சிங் அஸ், 12th verse படிக்கிறேன், டீச்சிங் அஸ் தட் டினையிங் அன்காட்லினஸ் அண்ட் வேர்ல்ட்லி லஸ்ட் தட் வீ ஷுட் லிவ் சாபர்லி ரைச்சஸ்லி அண்ட் காட்லி இன் திஸ் ப்ரெசன்ட் வேர்ல்ட் லுக்கிங் ஃபார் தட் பிளஸட் ஹோப்
அண்ட் க்ளோரியஸ் அப்பியரிங் ஆஃப் த கிரேட் காட் அண்ட் ஆர் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போ காடு வந்து வராரு அப்படின்னு நம்ம நம்பினோம் அப்படின்னா, அங்கிள் அங்கிள் சொன்னாங்க ஏதோ ஒன்று நடக்காததை வந்து நான் எல்லாரும் சொல்கிறாங்க நடக்கவே நடக்காது ஆனால் நடக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் அப்படின்னு, அப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், நடக்கவே நடக்காதுன்னு சொல்கிறாங்க ஜனங்க ஆனால் நம்ம நான் இல்லை நடக்கும் நடக்கும் நம்பிக்கிட்டு இருந்தால் மட்டும் போதுமா? அது நடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், எந்த காரியம் இருந்தாலும் நம்மளே தான் ஒன்று பண்ணணும் இல்லையா? இல்லை சும்மா நம்பிட்டு மட்டும் இருந்தால் போதுமா சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கணும், ஆனால் நம்பிக்கையை வச்சுக்கிட்டு ஓகே நம்பிக்கிட்டு இருக்கேன் நான் அவ்வளோதான் அப்படின்ட்டு இருந்துட முடியுமா? காட் வந்து நம்புறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாரு. அது வந்து நீங்கள் இல்லாமல் இருந்தீங்கன்னா வேறவங்க எப்படி கஷ்டப்படுவாங்களோ அந்த மாதிரி நீங்களும் கஷ்டப்படுவீங்கன்னு சொல்கிறாரு. அதை தாண்டி ஸ்டைட்டஸில் என்ன சொல்கிறாரு, டீச்சிங் அஸ் டு டினை அன்காட்லினஸ், இந்த உலகத்தை என்ன பண்ணுமா மறுதளிக்கணும், வேண்டாம் எனக்கு இது அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம், வேர்ல்ட்லி திங்ஸை வந்து டினை பண்ணிவிட்டு எதை எடுத்துக்க சொல்கிறாரு, வி ஷுட் லிவ் சாபர்லி ரைச்சஸ்லி அண்ட் காட்லி இன் திஸ் ப்ரெசன்ட் வேர்ல்ட். அப்போ தான் அந்த ஹோப்புக்கு மீனிங் இருக்குது. நம்ம ரைச்சஸாகவும் இல்லை காட்லியாகவும் இல்லை, வெறும் சர்ச்சுக்கு மட்டும் வந்துட்டு ஓகே காட்லியாக இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா அந்த நம்பிக்கைக்கு என்னவே இல்லை, வேல்யூவே இல்லை. ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறவங்கள வந்து ஓகே எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்ட்டு டார்கெட்டை வச்சுட்டு இன்னும் அச்சீவ் பண்ணல, ஏதோ ஒரு இன்கம் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஓகே வரும் 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 அப்படின்ட்டு இருந்தாங்கன்னா வருமா? வராதுல்ல. அதுக்கு என்ன தான் பண்ணும், அவங்க பண்ண வேண்டியது பண்ணணும். ஸோ காட் இஸ் ஆல்சோ எக்ஸ்பெக்டிங் அஸ் டு டூ சம்திங். நம்மளும் அந்த ஹோப் நம் வைக்கணும், இல்லைன்னு இல்லை கடவுள் வருவார் அப்படின்றது நம்ம பிலீவ் பண்ணணும். அதில் எந்த ஒரு ஹிண்ட்ரன்சன்ஸ் வந்தாலும் அதில் விடாமல் நம்பணும். அதுக்குன்னு அதை மட்டும் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த ஹோப்பை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வி ஆர் நாட் லெட்ஸ் சே மேபி ப்ரிசர்விங் இட். நம்ம அது அந்த நம்பிக்கைக்கே வந்து வேல்யூ இல்லாமல் போகுது. ஸோ காட் வந்து நீங்கள் அதை விட்டுருங்க, வேர்ல்ட்லி திங்ஸ் வேண்டாம், கோ பிஹைண்ட் காட்லி திங்ஸ் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அது பண்ணும்போது தான் என்ன தேர்ட்டீன்த் வர்ஸ் அங்கே 2:13 நான் படிக்கிறேன், லுக்கிங் ஃபார் தட் பிளெஸ்ஸட் ஹோப் அண்ட் த க்ளோரியஸ் அப்பியரிங் ஆஃப் த கிரேட் காட் அண்ட் அவர் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போ காடு இவர் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், இவர் வரணும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு, ஆனால் அவருக்கு சொன்னதை செய்யாமல் இருக்கிறோம். அப்போது காடு வந்துட்டு நம்மளை அவருக்கு வெயிட் பண்ணி நம்மளை கூட்டு போவாருன்ட்டு இருந்தா நம்மளை கூட்டு போவாரா? கூட்டு போக மாட்டார், ரெடியா இல்லைன்னா கூட்டு போக மாட்டார். அப்போ அந்த ஹோப்புக்கு வந்து நம்ம நம்ம இந்த கான்டெக்ஸ்ட் ஆஸ் அ கிறிஸ்டியன் கான்டெக்ஸ்ட் வந்து கிரைஸ்ட் வராருன்றது தான் நம்மளுக்கு ஹோப், தட் இஸ் த ப்ராமிஸ். அப்போ காட் வந்து சொன்னதை மாற்றுவாரா? மாற மாட்டார். ஈவன் த கிளவுட்ஸ் மே ரோல் அவே பட் மை வேர்ட் ஷெல் நாட் அப்படின்னு வந்து நம்ம படிக்கிறோம் நியூ டெஸ்டமெண்டில். அப்போ உலகமே அழிஞ்சாலும் கடவுள் சொல்கிற வார்த்தை என்னதான், உண்மை தான். இன்ஃபேக்ட் நம்ம என்ன சொல்லுவோம், கடவுளால் பொய்யே சொல்ல முடியாதுன்னு சொல்லுவோம்ல. அவர் ஏதோ ஃபார் என்னது எக்ஸ்க்ளமேட்டரி திங் ஃபார் அ சினாரியோ, அவர் பொய் சொன்னால் அது என்ன தான் ஆயிரும், உண்மை ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பிகாஸ் காட்ஸ் வேர்ட் ஹேஸ் பவர் டு அனிமேட் திங்ஸ். அப்போ கடவுளால் பொய்யே சொல்ல முடியாது அப்படின்னு நம்ம நம்பிட்டு கடவுள் வருவார் அப்படின்றது நம்ம நம்பணும் அப்படின்னா, அப்போ அந்த ப்ராமிஸ்க்கு நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும் தானே? இப்போ நீங்கள் எந்த ப்ராமிஸ் எடுத்தாலும் சரி பைபிளில், I will bless you with health, I will bless you with riches, I will bless you with this, இல்லை உங்களுக்கு இந்த ஐசியா சாபத் வேர்ஸ் எடுத்தாலுமே வந்து ஜேக்கபுக்கு என்ன பிளெஸிங் கொடுத்தனோ அதை தான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு வந்து ஐசியா 53 வந்து காட் சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து ஓகே நம்பினா மட்டும் போதும் அப்படி ஒரு கண்டிஷன் போட்டிருந்தாரேன், கண்டிப்பாக இல்லை. ஃபியூ குவார்ட்டர்ஸ் முன்னாடி டியூட்ரானமி புக்கு நம்ம படித்தோம்ல, அதுதான் எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காட் வந்து லா வந்து இதுதான் அப்படின்வாரு, இந்த இதை நம்புனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம், இல்லை அப்படின்னா இது அது மாதிரி செய்யலைன்னா என்னது சாபம் தான் அப்படின்னு வந்து டைரெக்டாக இருக்கும். டியூட்ரானமியில் எக்கச்சக்கமான சாப்டரில் காட் வந்து அதை சொல்லியிருப்பாங்க. அப்போ காட் சொல்கிற எல்லா ப்ராமிசஸும் என்ன இருக்குது, அதில் ஒரு கிளாஸ் இருக்குது, நம்பணும், அதோடு சேர்ந்து என்ன இருக்கணும், செயலும் இருக்கணும். ஃபெய்த் வித்தவுட் ஒர்க்ஸ் இஸ்
டெட் தமிழில் என்ன சொல்லுவோம் அதை? ஆ, ஸோ அப்போ கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது போல இருக்கு. அப்போ செய்யணும், வெறும் நம்பிட்டு மட்டும் இருந்துட்டா இஸ் நாட் அ கம்ப்ளீட் ஹோப். அந்த ஹோப்புக்கு மீனிங்கே இல்லை அப்படின்னாமோ யோசிச்சுக்கணும். ஓகே சொல்லலாம். ம், வர ஆமாம். ஆமாம். ம், ஆ ஆமாம். ஆமாம், ஐ திங்க் அது நெக்ஸ்ட் ஃபியூ லெசன்ஸில் வருது அந்த டாபிக்ஸ். அங்கிள் சொல்கிறது ஆ வெளியில் வருவோம். ஆமாம். சரி. ஆமா. ஐ திங்க் அங்கிள் சொல்ற பாயிண்ட் இஸ் வெரி வேலிட். பட் ஐ டோன்ட் திங்க் அங்கிள் வந்து இது மீன் பண்ணல. ஜஸ்ட் டு கிளாரிஃபை, அங்கிள் சொன்னது எனக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சு, பட் அங்கிள் சொன்னது கிளாரிஃபை பண்ணுறது, வீடு கட்டுறது பாவம்னு அங்கிள் சொல்லலை, பிரம்மாண்டமாக கட்டுறது தான் தேவையில்லைன்னு அங்கிள் சொல்கிறது. பேசிக் நீட்ஸ் வந்து இது தேவை தான், அதை வந்து அங்கிள் ஓ அப்போ இருக்கிறக்கு வீடு கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு நினச்சிடாதீங்க. அப்படி இல்லை, தேவையானது மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு தான் அங்கிள் சொல்ல வராங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை கிளியர் பண்ணுறேன். கேட்டீங்கன்னா அங்கிள் அவங்க என்ன செய்யறாங்கன்னு எனக்கு கவலை இல்லை, வேற அட்வான்டேஜ் பாஸ்டர்ஸ் நான் என்ன செய்யறேன்னு தான் எனக்கு கவலை. ஆமா, அது ட்ரூ தான். அதுதான் கடவுள் வந்து ஏன்ட்ட தான் கேட்கிறாங்களே தவிர அவங்க என்ன பண்றாங்க நீ பார்த்து இது பண்ணாதன்னு தான் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் திங். இல்ல பாக்குறீங்க அப்படியே வருவார்ன்ற நம்பிக்கை நமக்கு இருக்குமானா, அப்ப நாம எப்படி இருக்கணும் உலகத்துல? முதலாவது உலகத்தை வெறுக்கணும். ஆமா. ஒன் மோர் பாயிண்ட் ஐட் லைக் டு ஆட் டு அங்கிள் இஸ் டினை த வேர்ல்ட் அண்ட் டினை செல்ஃப் ஆல்சோ. அதுவும் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அப்போதான் அந்த ஹோப்புக்கு வேல்யூ. டேக் அப் மை கிராஸ் அப்படின்னு மேத்யூ 10ல பார்ப்போம். ஸோ ஐ திங்க் அதுதான் வந்து பிளஸ்ஸர். இது இந்த சண்டே லெசனில் இன்னும் இங்கே கொஞ்சம் கீழே வந்தோம் அப்படின்னா அங்கிள் சொன்ன அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து இஸ் இன்க்ளூடட் இன் தட். எதுக்கு நீங்கள் மேலே பார்த்துட்டு இருக்கீங்க? போயிட்டாரே போயிட்டாரே அப்படின்ட்டு இல்லை, வருவார் அப்படின்னு சொல்லிட்டு தானே போனார். அந்த ப்ராமிஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹோல்ட் ஆன் டு வெயிட் அப்படின்னு தான் என்னது ஏஞ்சல்ஸ் வந்து அங்கே டிசைபிள்ஸ்க்கு ஞாபகப்படுத்ததை பார்க்கணும். அப்போ எப்படி போனாரோ அப்படியே தான் திரும்ப வருவார் அப்படின்னா. அப்போ ஸோ அந்த ஹோப்பில் வந்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் திரும்பி போங்க அப்படின் தான் வந்து
அவங்களுக்கு அந்த கமிஷன் காடு மேலே போகிறதுக்கு முன்னாடி அந்த அப்போஸ்டல்ஸ்க்கு வந்து கமிஷனை கொடுத்து அவங்க போகிறாங்க, அந்த கிரேட் கமிஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆமாம், போகிறாரு மக்கரேட். ஸோ அந்த லெசனில் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. Why is second coming so important to our faith? நம்ம நம்பிக்கைக்கு எதுக்கு ரெண்டாம் வருகை ரொம்ப முக்கியமானது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சொல்லுங்க, எதுக்கு முக்கியம்? Why is it so important? யாருக்குமே தெரியாதா? ஐ மீன் எல்லாருக்கும் ஒரு ஒரு பிலீஃப் இருக்கும்ல, ஸோ நீங்கள் ஷேர் பண்ணலாம். நோ ப்ராப்ளம். எதுக்கு? எஸ், இட் இஸ் ஆர் ஃபெய்த் இஸ் ஃபுல்ஃபில்ட். ஆமாம். ஸோ வை இஸ் இட் ஸோ இம்பார்ட்டன்ட் ரைட் நவ்? இஸ் கோயிங் டு கெட் ஃபுல்ஃபில்ட். அப்போ வந்து எஸ் காட் இஸ் த மைட்டியஸ்ட் அப்படின்னு வி வில் ஆல் பி திஸ் ஒன். எனிபடி ஹூ ஸ்பேட் ஆனஸ் ஆர் ஹூ நம்மளை வந்து துன்புறுத்தவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஆமாம் இவங்க தான் உண்மையான கடவுள்னு. தே வில் ஆல்சோ நோ தட் தீஸ் பீப்புள் வேர் குட் அண்ட் தே டோல்ட் அஸ் த திங். வை இஸ் இட் ஸோ இம்பார்ட்டன்ட் நவ் ரைட் நவ்? அவருடைய இரண்டாம் வருகை நம்முடைய உலக பாடு மரணங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு. ஆமா, இட் இஸ் an end. எஸ், இந்த உலகத்தின் ஒரு முடிவு. எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை என்ன? நான் இனிமே எங்க இருக்க போறேன்? என் ஆண்டவரோட இருக்க போறேன். என கூட்டிட்டு போறதுக்கு அவர் வராரு. அவர் இருக்கிற இடத்துல என்னையும் கூட்டி போய் சேர்த்துறதுக்காக இருக்கிறார். ஆகினால இந்த உலக வாழ்க்கை பாடு மரணங்கள் வியாதி துன்பம் துயரம் எல்லாமே அதோட முடிய போகக்கூடியதா இருக்கிறது அப்படின்ற ஒரு ஹோப் எனக்குள்ள இருக்கு. எஸ், ட்ரூ. எல்லாருக்குமே என்ன இருக்கு? ஏதாவது ஒன்று இருக்குல்ல. இப்போ உட்காந்துருக்கவங்க ஏதாவது ஒரு சோர்வு இருக்கு, முதுகு வலிக்குது, கால் வலிக்குது, உட்கார முடியாது, சுகர் இருக்கு. 12 மணிக்கு மேலே போச்சுன்னா சுகர் லோ ஆயிரும், சுற்றி கீழே விழுந்துருவேன். எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று இருக்கு இல்லையா? எல்லாருக்கும் என்னது, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. பட் டு ரியலி சே ஆஸ் அ கிறிஸ்டியன், நம்ம ஃபேஸ் பண்ண போகிற ப்ராப்ளம்ஸுக்கு இப்போ இருக்கிறது என்னது? இட் இஸ் நத்திங். வரப்போகிற ப்ராப்ளம்ஸுக்கு கம்பேர் பண்ணோன்னா இப்போ இருக்கிறது என்னது? இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி நத்திங், ஜஸ்ட் அ மைல்டு டோஸ்ன்னு வச்சுப்போமே. அண்டு அப்போ அந்த இதை வந்து அந்த கம்ப்ளீட் ட்ரபிள்சம் டேஸை நம்ம வந்து எதிர்நோக்கி இருக்கிறோம். கடவுள் அதையும் ப்ராமிஸ் பண்ணுறாரு, நம்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களை வந்து காப்பாற்றுவேன் அப்படின்ற ஒரு ப்ராமிஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி யூ வில் அண்டர்கோ சஃபரிங்னு தான் ப்ராமிஸும். அப்போ அந்த ப்ராமிஸ்லேயுமே வந்து வி ஷுட் பி ஸ்ட்ராங் இனஃப் தான். அப்போ அந்த ட்ரபிள்சம் டைம்லையுமே வந்து காட் நம்மளை ரெஸ்க்யூ பண்ணுறதுக்கு தான் வர்றாரு, இஃப் யூ ஆர் ஃபெய்த்ஃபுல் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம், பிலீவ் பண்ணோம். ஐ திங்க் அதுதான் வந்து இப்போ இருக்கிற ஹோப்பே. இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, 100% ஷோரா நீங்கள் போகிற காரியத்துக்கு வந்து அவர் நான் இந்த டாக்டர்கிட்ட போனேன்னா என்னை குணப்படுத்திடுவார் 100% அப்படின்னு தான் நம்பிட்டு போகிறோமா? இல்லை, நம்பிட்டு இல்லை, 100% ஷோர் அக்மார்க் இவர் தான், போனால் முடிஞ்சு ஒரே மாத்திரை கொடுப்பாரு எல்லாம் கிளியர் ஆயிரும் அப்படி தான் நம்பிட்டு போகிறோமா? போகும்போதே என்னென்ன யோசிக்கிறோம், கண்டிப்பாக வந்து எடுப்போம், சரியாகுதா இல்லையா பார்ப்போம் அப்படி தானே பண்ணுறோம். ஸோ இட் இஸ் தேர். அப்போ அந்த ஹோப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்குன்னு காட் வர்றப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த ஃபெய்த்தை வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் காட் வில் டூ இட், அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஸோ அந்த ஹோ அதுதான் வந்து இந்த டைமில் இருக்க நம்மளுக்கு வந்து அந்த ஃபெய்த்தோட இம்பார்ட்டன்ஸ், இல்லை வை செகண்ட் கம்மிங் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் ஃபெய்த் அப்படின்னு நம்ம மண்டேஸ் லெசனுக்கு நம்ம போவோம். ஆன்டிசிபேட்டிங் த டைம் தமிழில் அப்படின்னு போட்டிருக்கு, காலத்தை எதிர்பார்த்து. ஓகே, எவ்ரி திங் இஸ் ஃபியூச்சர் டென்ஸ் தான் படிக்கிறது, எல்லாமே ஃபியூச்சர் டென்ஸ். அப்போ அப்போ இருந்த ப்ரோட்டஸ்டன்ஸ் ரிஃபார்மர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து கடவுள் வந்து லிட்ரலாக என்ன பண்ணுவார், நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிகிற மாடியும் காதுக்கு கேட்குற மாடியும் பிரம்மாண்டமாக மகிமையாக என்ன பண்ணுவார், கடவுள் வந்து திரும்ப வருவார் அப்படின்னு வந்து அவங்க புரிஞ்சிருந்தாங்க, ஏர்லி ப்ரோட்டஸ்டன்ட் ரிஃபார்மர்ஸ். ஆனால் இந்த சத்தியம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, டைல்யூட் ஆகி டைல்யூட் ஆகி டைல்யூட் ஆகி
கடவுளோட வருகை வந்து அந்த பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்றத தவிர்த்து 19th century என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு, அப்படியே மெதுவா கடவுள் வந்து யாருக்கும் தெரியாம வருவாரு, இங்க இருக்கிறவங்கள தெரியாம கூப்பிட்டுட்டு போயிடுவாரு. அந்த 1000 years ஆஃப் பீஸ் வந்து எங்க தான் இருக்கும், இங்கே தான் இருக்கும், அதுக்கப்புறமா தான் கடவுள் வருவார் அப்படின்ற தாட்ஸ் எல்லாமே வந்து, இல்லை பொய்யான பிரின்சிபல்ஸ் என்ன வந்துச்சு சர்ச்குள்ளே மெதுவாக வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போது கண்டிப்பாக வந்து அந்த ஃபஸ்ட்டு வந்த ட்ரூத் என்னவாக இருந்துச்சு, உண்மையான ட்ரூத்தாக இருந்துச்சு. பட் பீப்புள் வந்து அவங்களோட சொந்த பெனிஃபிட்காக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ட்ரூத்தை வந்து தப்பான பிரின்சிபல்ஸ் உள்ளே கொண்டு வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க அப்படின்னு வந்து பார்க்குறோம். இது வந்து வெறும் அந்த அப்போ இருந்த ஏர்லி கிறிஸ்டியன்ஸ் மட்டும் இல்லை, ஈவன் டிசைபிள்ஸையும் என்ன தான் பண்ணலாம், இதே பிரச்சனை தான். அங்கிள் சொன்ன மாதிரி அவங்க என்ன தான் நம்பினாங்க, கிரைஸ்ட் ஃபஸ்ட் டைம் வரும்போது என்னென்னு வந்து நினச்சாங்க அவங்க, ஓ வந்து நம்மளை பாவத்துலேருந்து விடுதலைக்கிறதுக்கு தான் வந்திருக்காருன்னு நினச்சாங்களா, என்ன நினச்சாங்க, ரோமன்ஸுக்கிட்டேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு தான் வந்திருக்காரு அவ்வளோதான் அப்படி தானே நினச்சாங்க. அப்போ தப்பாக தானே அவங்களும் கடலோட ஃபஸ்ட் கம்மிங்கே அவங்க டிசைபர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இதே பிரச்சனை தான் என்ன இருக்குது நம்மளுக்கு இப்போ இருக்கிற சர்ச்சஸ்லேயுமே வந்து இருக்குது. அந்த ட்ரூத்தை வந்து என்ன பண்ணுறதுல, காட் எப்படி இன்டென்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்தாரோ அதை நம்ம வச்சுக்காமல் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம வசதிக்கு என்ன பண்ணியாச்சு கிறிஸ்டியன்ஸ் வந்து மாற்றிச்சோம் அப்படின்னு வந்து நம்ம கவனிக்கலாம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இந்த சப்ஜெக்டில் வந்து இருக்கணும், ஏன்னா திஸ் இஸ் தி அல்டிமேட் திங். நம்ம ஆல்ரெடி சாரி லெசனில் பார்த்துருக்கோம் எல்லா இடத்துலையும் என்னது, கிறைஸ்டோட செகண்ட் கம்மிங் தான் வந்து இருக்கிறதுலே தி அல்டிமேட் ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுதான் த பினாக்கிள் ஈவெண்ட்டு. உலகம் நம்ம மட்டும் இல்லை, வேறு உலகத்தில் இருக்கிறவங்களும் என்ன தான் பண்ணிட்ருக்காங்க, எப்படி இது முடியும் அப்படின்றத பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஈவெண்ட்டை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா, We will miss it அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஆக்ட்ஸ் சாப்டர் 1, ரெவலேஷன் சாப்டர் 1, மேத்யூ 24லலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கடவுள் எப்படி வருவார் அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காகவும் கிளியர் கட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூ வேர்சஸை மட்டும் நம்ம படிப்போம். ஸோ ஆக்ட்ஸ் சாப்டர் 1 வேர்சஸ் 11 ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு தான் கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரமாக வருவோம். ஆக்ட்ஸ் சாப்டர் 1 வேர்ஸ் 11. ஓகே, ஸோ எப்படி வந்து உங்கள் கண்ணு முன்னாடி தான் அவர் மேலே போனார், அதே மாதிரி தான் உங்கள் கண்ணு முன்னாடி தான் என்ன வருவார், கீழேயும் வருவார், தெரிகிற மாதிரி தான் வருவார். ஓகேவா? ஸோ அப்போ இருந்த சினாரியோக்கும் ஐ மீன் இப்போ இருக்கிற ட்ரூத்ஸை வந்து டைல்யூட் பண்ணி நம்ம நிறையா கேட்டிருக்கோம், கடவுள் வந்து வந்துட்டு போயிடுவார், கடவுள் வரவே மாட்டார், சர்ச்சை வந்து அப்படியே எடுத்துருவார் அந்த கஷ்டம் வர்றதுக்கு முன்னாடி, அப்புறம் இந்த சீக்ரெட் ராப்சரு தெரியும் நினைக்கிறேன், அதனால நான் டீட்டெயிலாக போகல அதுக்குள்ளே. ஸோ இதெல்லாம் இருக்குது, ஆனாலுமே வந்து ட்ரூத் இதுதான் அப்படின்னு வந்து காட் கிளியர் கட்டாக சொல்லிட்டு வராங்க. ஸோ ஆக்ட்ஸ் சாப்டர் 1 என்ன பார்க்குறோம், கண்ணில் வந்து பார்க்குற மாதிரி எப்படி போனாங்களோ அதே மாதிரி தான் கடவுள் திரும்ப வருவாருன்னு பார்க்குறோம். ரெவலேஷன் 1:7 பார்த்தோன்னா திரும்ப அதே தான் இருக்கும், எவ்ரி ஐஷல் சிஎம், எல்லா கண்ணும் என்ன பண்ணுவோம் பார்க்கும், அவரை குத்துனவங்களையும் வந்து பார்க்கும் அப்படின்னு வந்து அங்கே இருக்கும். ஸோ சில ஸ்பெஷல் ரிசரக்ஷன்ஸ் இருக்குது அந்த ஃபஸ்ட்டு ரிசரக்ஷனில் வந்து சில ஸ்பெஷல் ரிசரக்ஷன்ஸ்னு பார்ப்போம். அதில் வந்து கடவுளை துன்புறுத்தினவங்களும் எழும்பி பார்ப்பாங்களாம், ஓ இவர் தான் உண்மையான மெசேஜா, இவனை குத்திச்சேன் அப்படின்னு வந்து அவர் பார்க்குவார் அப்படின்னு வந்து ரெவலேஷனில் பார்க்குறோம். ஸோ கண்ணு தெரியும், கண்ணில் தெரிகிற மாதிரி தான் வருவார். ஓகேவா? வேறு எப்படியும் இல்லை, கண்ணுக்கு தெரியும் ஹீ இஸ் கம்மிங் அப்படின்ட்டு. ஓகே, மேத்யூ 24:27 நம்ம பார்ப்போம். மேத்யூ 24:27 அப்போ ஈஸ்டில் அடிக்கிற மின்னலுக்கு எங்கே வரைக்கும் அது தெரியுமா, வெஸ்ட் வரைக்கும் தெரியும் அப்படின்னு வந்து பார்க்குறோம். அந்த மாதிரி தான் யார் வருவாரான், கடவுள் வருவார், யாருக்கும் தெரியாமல் ஒளிஞ்சிருந்து கடவுள் வரப்போகிறதில்ல, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தான் வருவார். மின்னல் அடிச்சிச்சு அப்படின்னா வெறும் தெரிய மட்டுமா தெரியும், லைட்னிங், ஓ அது தண்டரோ, ஓகே லைட்னிங் அண்ட் தண்டர், ஓகே
அங்கிள். ஆமாம், முழுமையாக தெரியும் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். மேபி காட் இப்போ ஓகே அதுக்குள்ளே போகல. ஸோ காட் வந்து எல்லா ஜனங்களுக்கும் தெரிகிற மாதிரி தான் வருவாங்க. ஓகே இங்கே வந்தாருன்னா, இஸ்ரேலில் வந்தாருன்னா வெறும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்கே ஏரியாவில் மட்டும் தெரிய மாட்டார், எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு தான் வந்து காட் சொல்கிறாங்க. அது எப்படி நடக்கும் அப்படின்னு கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும். சயின்டிஃபிக்லி நோபடி கேன் ப்ரூவ் இட் நவ். எனிவேஸ் அங்கே நைட்டு ஆமாம். ஸோ சயின்டிஃபிக்காக அதான் நான் சொன்னேன், எக்ஸ்பிளைன் பண்ண நம்மளால் முடியாது. காட் இஸ் அவே அப்பார்ட் ஆர் ஹீஸ் அபவ் சயின்ஸ், இஸ் அ காட் ஆஃப் சயின்ஸ். ஸோ காடால் பண்ண முடியும், நம்மளால் யோசிச்சும் பார்க்க முடியாது, அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஓகே இன்ன வரைக்கும் வெளிச்சம் போவோம். ஆமாம் சரி சரி ஆமாம். ஸோ இன்னொன்று மேத்யூ 24:31 மேத்யூ 24:31. ஓகே என்ன சத்தத்தோட, எக்காலம் சத்தத்தோட, வித் சவுண்ட் ஆஃப் அ ட்ரம்பெட் அப்படின்னு தான் இருக்கு. அவங்க வந்து தான் என்ன பண்ணுவாங்க, கடவுள் வர்றாரு அப்படின்ற அறிவிக்கிறதுக்கு ஏஞ்சல்ஸ் செய்கிற ஒரு செயலாக இருக்கு. அப்போ எக்காலம் ஊதுனா கேட்காதோ? கேட்கும் இல்லை, ட்ரம்பெட் ஊதுனா என்ன ஆகும், கேட்கும். ட்ரம்பெட் எதுக்கு சிக்னிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து ஏதோ எமர்ஜென்சி, யுத்தத்துக்கு யாரோ வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, ட்ரம்பெட்டை யூஸ் பண்ணுவாங்க எக்காலத்தை. அப்போ இங்கேயும் என்ன தான் பண்ணுறாங்க, ஒரு எல்லாரோட கவனத்தையும் திருப்புற மாதிரி கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுதான் வந்து இங்கே என்னது, அந்த ட்ரம்பெட். ஸோ அது கேட்கும், கண்ணுக்கு தெரியும், எல்லாமே இருக்க தான் போகுது. ஸோ ஃபிசிக்கலாக வந்து கடவுள் வர்றது என்ன தான் நம்மளுக்கு தெரியும், சரியா? நம்மளுக்கு தெரியும். ஆப்வியஸ்லி கடவுள் வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த சயின்ஸ் எல்லாம் இருக்குது, எண்ட் டைம் சயின்ஸ் எல்லாம் இருக்குது, லாஸ்ட் டே ஈவெண்ட்ஸ், அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் நடக்கும்போதும் ஃபிசிக்கலாக நம்மளுக்கு என்ன தெரியணும், ஓகே கடவுள் வரப்போகிறாரு அப்படின்னு. அதெல்லாம் நடந்துட்டுருக்கா? இப்போ நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், எச்சரிக்கையாக இருக்கணுமா இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டைமை வந்து என்ன பண்ணோம், ஆன்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு வந்து காட் சொல்கிறாங்க. அதாவது எதிர்பார்த்து நீங்கள் இருக்கணும், நான் வரப்போகிறேன் அப்படின்ற அந்த ப்ராமிஸ், அந்த வாக்தானத்தை என்ன பண்ணோம், நம்பி இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ கடவுள் வந்து முதலா வாட்டி வந்தப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சாரா, எல்லாருக்கும் பிரம்மாண்டமாக வர்ற மாதிரி தெரிய மாதிரி வந்தாரா முத வாட்டி? இல்லை இல்லை, யாருக்கு தான் தெரிஞ்சு, யார் யார் தெரிஞ்சு அவர் வராருன்னு? கொஞ்சம் பேர் தான் தெரிஞ்சு. யார் யாருக்கு? கொஞ்சம் ஷெப்பர்ட்ஸுக்கு, அப்புறம் அந்த வைஸ்மேனுக்கு தெரிஞ்சு. வேறு யார் வந்தா? வேறு யாருக்கும் தெரிலல்ல. அப்போ ஹெரோடுக்கு தெரிஞ்சு, ஆனால் அவர் வரல, அவர் கொல்ல பார்த்தாரு. ஆனால் என்ன பண்ணிச்சு, ஹெராடுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ அவர் வந்திருக்காரு அப்படின்னு யாருக்கும் என்ன தெரியல, அவர் பாவத்துலேருந்து விடுதலிக்கிறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காருன்னு என்ன தெரியல, உலகத்துக்கு தெரியாமல் போச்சு. ஆமாம், அதுக்கு முன்னாடியே வந்து அறிவு பெருந்துச்சு, தெரிஞ்சிருந்துச்சு. ஆமாம், ஃபர்ஸ்ட் கம்மிங் வந்து சொல்லுங்க. ஆமாம் 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 அந்த ஒரு தா ஆமாம். ஸோ இன்னும் ஆட் பண்ணணும் அந்த பாயிண்ட்க்கு, கடவுள் வர ஃபஸ்ட் டைம் வர்றாருன்னு எல்லாருக்கும் தெரியும், அறிவிச்சுட்டா என்னது அறிவறிப்பச்சு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, நான் வரப்போகிறேன் ஃபஸ்ட் டைம் வந்து உங்களை வந்து பாவத்துலேருந்து விடுதலைக்கிறதுக்கு நான் ரத்தம் சிந்த போகிறேன் அப்படின்னு வந்து ஐசாய் மூலியமா ஜெரமியா மூலியமா எல்லா ப்ராஃபட்ஸ் மூலியமாக என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு. ஆனால் அவர் வந்தது யாருக்குமே தெரியாது. ஆனால் தெரிஞ்சு அவர் கடவுள் வராரு ஃபஸ்ட் டைம் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு என்னது, அப்படி ஒருத்தர் வந்தாருன்னே தெரியாது, தெரியாதவங்களுக்கு. அப்போ இங்கே செகண்ட் கம்மிங் அப்படி இருக்குமா? கண்டிப்பாக அப்படி இல்லை. அவர் வராரு
தெரிஞ்சிருந்தாலும் சரி தெரியாம இருந்தாலும் சரி என்னதான் இருக்கும், எல்லாருக்கும் கண் கூட பார்க்க போறாங்க, அவ்வளவுதான். அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் கமிங்க்கும் செகண்ட் கமிங்க்கும் இருக்கிற ஐ திங்க் பிசிக்கல் டிஃபரன்சஸ். லெட்ஸ் சே மேபி ஃபர்ஸ்ட் டைம் வந்தது யாருக்கும் தெரியாது, செகண்ட் டைம் வரப்போறது எல்லாருக்கும் தெரியும். அதை வந்து நம்ம என்ன பண்ணோம், எவ்ரி ஐ ஷெல் சி ஹிம், எவ்ரி இயர் ஷெல் சி ஹிஸ் ஹியர் த ட்ரம்பெட் சவுண்ட் அப்படின்னு நம்ம யோ லெசனில் நம்ம படிக்கலாம். ஸோ இந்த செகண்ட் அட்வென்ட்டோட மெசேஜில் டாக்டரின் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு சத்தியம் ஸ்கிரிப்சர்ஸில். அதுதான் வந்து ஒரு கிறிஸ்டியனுக்கு, இந்த காலத்தில் வாழ்கிற கிறிஸ்டியனுக்கு இருக்கிற தி ஒன்லி ஹோப், தி ஒன்லி ஹோப். அதுதான் கடவுள் வர்றாரு நம்மளை இந்த இதுலேருந்து காப்பாற்ற போகிறாருன்ற ஒரே ஹோப், அது ஒன்று தான். அதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம அவ்வளோதான், அந்த ஹோப்பும் இல்லாமல் இருந்துச்சுன்னா நமக்கு ஒன்றும் இல்லை, வேறு வழியே இல்லை. நம்ம என்ன பண்ணிருந்தாலும் இந்த கஷ்டத்தை வந்து அனுபவித்து தான் இறந்து போகணுமே தவிர ஒரு என்னது நம்பிக்கையோடு நம்ம இறக்குறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அப்போ இங்கே லூத்தர் வாரன் அப்படின்ற ஒரு அட்வென்டிஸ்ட் லீடர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தி ஒன்லி வே டு பி ரெடி ஃபார் த கமிங் ஆஃப் கிரைஸ்ட் இஸ் டு கெட் ரெடி அண்ட் ஸ்டே ரெடி. கடவுள் வராரு அப்படின்னு நம்ம ரெடியாக இருக்கிறதுக்கு என்ன தி ஒன்லி வே, ஒரே வழி என்ன இருக்குது அப்படின்னா ரெடி ஆயிட்டு ரெடியாகவே இருக்கணுமா. ஓகே, அது லாஸ்ட் பேராகிராஃபில் மண்டே லெசனில் அப்படி தான் இருக்குது, ரெடி ஆகிடுமா. அப்போ ரெடி ஆகிற டைம் தானே நம்ம இப்போ கடவுள் வரப்போகிறாரு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், ரெடி ஆகணும். இது நிறையா இது என்னது பேரபிள்ஸில் நம்ம படிச்சிட்டோம், கடவுள் வராரு அப்படின்னா அந்த வைஸ் அண்ட் ஃபூலிஷ் வர்ஜின்ஸ் இதில் வந்து நம்ம படிச்சிட்டோம். அதாவது கடவுள் வராரு அப்படின்னா அவருக்கு அவரை எதிர்பார்த்து நிற்கிறவங்களுக்கு என்ன பார்க்கணும், அதுக்கு தேவையானதெல்லாம் வச்சு ரெடியாக இருக்கணும். ஆயில்னால் நம்மளுக்கு ஹோலி ஸ்பிரிட்டை வச்சு நம்ம ரெடியாக இருக்கணும். ஒரு வாட்டி ரெடியாக ஆயிட்டீங்க அப்படின்னா கடவுள் வர்ற வரைக்கும் எப்படி தான் இருக்கணுமா, ரெடியாகவே இருங்க அப்படின்றாரு. ஓகே சரி, நான் இன்னும் ஒரு நாள் கேப் விட்டு அப்போ வந்துடுறேன் அப்படின்னா கஷ்டம். ஆ ஆயத்தத்தோடு இருக்கணும், காத்துட்டு இருக்கணும் அப்படியே. தெரியாது. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கமிட்மெண்ட்டு கடவுள்கிட்ட நம்ம இப்போவுமே பண்ணி ஆகணும். வேர் ஆல்ரெடி டூ லேட் ஆல் ஆஃப் அஸ். நம்ம என்ன பண்ணோம், இன்னும் அந்த ஹாஃப் ஹார்ட்டட் கமிட்மெண்ட் தான். ஓகே இது காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன், இது சரி பரவாயில்ல அப்படி இருந்துட்டு இருந்தோம் அப்படின்னா லெட்ஸ் சே மேபி காடும் அப்புறம் வந்துட்டு சரி பரவாயில்ல நீ இரு நான் இவங்களை மட்டும் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு என்ன பண்ணுவார், காடும் காம்ப்ரமைஸ் தான் பண்ணுமா ஆகும் கடைசியில். கடவுளுக்கு கண்டிப்பாக என்னது இல்லை, ஒரு துளி சந்தோஷம் கூட இல்லை ஒருத்தரையும் இங்கே மரணத்தில் விட்டு போகிறதுக்கு. ஆனால் கடவுளுக்கு வேறு என்ன இருக்காது, வேறு வழி இருக்காது. இப்போது நம்ம எதை நம்பிட்டு இருக்கோமோ அதுக்கு வேல்யூவே இல்லாமல் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடாது. இப்போ கடவுள் வர்றதுக்கு ரெடி ஆகணும், ஆன்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்கணும். இப்போ யாரோ ஒருத்தவங்க ஊர்லேருந்து வராங்க, எப்போ வராங்க எப்படி வராங்கன்னு தெரிலன்னா என்ன பண்ணுவோம், இன்றைக்கி வராங்கன்னு தெரிஞ்சிச்சு ஆனால் எப்போ வருவாங்க என்றைக்கு வருவாங்க யார் கூப்பிட்டு வருவா எத்தனை மணிக்கு வருவாங்க அப்படிலாம் தெரியாமல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, நான் இந்த தெரு முனையில் இருக்கேன் உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னப்போ தான் உட்காந்து வீடெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்போ தான் சமைக்க ஆரம்பிப்புமா, இல்லை இல்லை. சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் தான், எல்லாருக்கும் தெரியுது தான். ஸோ காடு சொல்லுங்க ஆண்டி, ஆண்டி அதனால் எப்போ வருவாங்கன்னு தெரியாது. கடவுளே சொல்லிட்டார் நான் எப்போ வருவேன்னு யாருக்கு தெரியாது, ஜீசஸ்க்கே தெரியாதுன்னு தான் சொல்கிறார். மனுஷகுமாரனுக்கே வந்து யாருக்கு மட்டும்தான் தெரியும், ஒன்லி த ஃபாதர் நோஸ். ஸோ நம்ம வந்து கிளியர் கட்டாக அதை வந்து பார்க்கணும். ஸோ காடோட ரிட்டர்னுக்கு வந்து நம்ம ரெடியாக இருக்கிறோமா இஸ் ஆல்சோ அனதர் திங். ஸோ கமிட் பண்ணுங்கள் காட், நம் நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா இல்லையான்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கும் கடவுளுக்கு மட்டும்தான். வேறு யார்ட்டும் நீங்கள் சொல்லவும் தேவையில்லை, நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன் நான் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு. பட் நீங்கள் ரெடி ஆனால் யாருக்கு தான் சந்தோஷம், கடவுளுக்கும் சந்தோஷம். அதே மாதிரி உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் வந்து நீங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பீங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்னும் நீங்கள் வந்து இன்னும் என்கரேஜ் ஆகி கடவுளோட செகண்ட் கமிங்கை பற்றி இன்னும் என்ன என்கரேஜ்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தெசலோனியன்ஸ் சாப்டர் 5, ஹீப்ரூஸ் சாப்டர் 9 எல்லாம் வாசிச்சிங்கன்னா அவங்க வந்து காடோட செகண்ட் கமிங்கை வந்து கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து இன்னும் நம்மளோட ஃபெய்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஃபியூ வர்சஸ் அங்கே இருக்கும். ஸோ டைம் இல்லாததுனால நம்ம படிக்கல, வில் மூவ் ஆன் டு டியூஸ்டேஸ் லெசன்.
இப்போ அந்த ரெஃபர்மேஷன்லாம் நடந்துட்டு இருக்கு, எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க, காட் வருவார் அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கிற டைம்ல காட் வந்து என்ன பண்ணுறாரு, ஒருத்தரை வந்து சூஸ் பண்ணுறாரு. யார் அப்படின்னா வில்லியம் மில்லர் அப்படின்ற ஒருத்தரை சூஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த வில்லியம் மில்லர் யார் அப்படின்னு அட்வென்டிஸ்ட்டை கேட்டால் தெரியாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. இஃப் ஒன்லி இஃப் தேர் நியூ அட்வென்டிஸ்ட், இப்போ தான் கன்வெர்ட் ஆகி வந்திருக்காங்க அப்படின்னா மேபி அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இஃப் யூ ஆர் அன் அட்வென்டிஸ்ட் இன் த அட்வென்டிஸ்ட் சர்ச், இஃப் யூ டோன்ட் நோ ஹூ இஸ் வில்லியம் மில்லர், அப்போது தென் யூ வில் ஹாவ் டு ரீ எக்ஸாமின் யுவர் ஃபேத் அண்ட் லேர்ன் ட்ரூத்ஸ். இஃப் நாட் தென் ப்ரைஸ் காட் ஃபார் இட். ஸோ வில்லியம் மில்லர் அப்படின்னா யார், குயிக்காக வந்துடுவோம். வில்லியம் மில்லர் யார், யாருக்கும் தெரியலையா? ஹீஸ் அ ஃபார்மர், அவர் வந்து ஒரு விவசாயி அவ்வளோதான். சரியா, அவர் விவசாயி. அந்த காலத்தில் இருந்த மேஜர் ப்ரொஃபஷன் என்ன தான், ஃபார்மிங் தான். அதில் இவரும் என்னது ஒரு ஆளாக இருந்தார். அவருக்கு வந்து நிறையா ஃபீல்ட்லாம் இருந்துச்சு, அதுக்கு நடுவில் வீடெலாம் வச்சுருந்தார், கண்ட்ரி சைடில் அவங்க வீடு இருந்துச்சு அப்படிலாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ எப்படி வந்து காட் வந்து அந்த காலத்தில் வந்து அந்த ரிஃபார்மர்ஸ் ஜான் விக்லிஃபு, ஜெரோம், ஹஸ், மார்ட்டின் லூத்தர் இவங்க எல்லாரையும் எடுத்து கடவுள் எப்படி யூஸ் பண்ணாரோ, அவங்க யாருமே என்ன இல்லை அட்வென்டிஸ்டே இல்லை. தேவர் ஒன்லி பீப்புள் ஹூ பிலீவ்ட் இன் கிரைஸ்ட், தேவர் கிறிஸ்டியன்ஸ். சிலவங்க மெத்தடிஸ்டாக இருந்தாங்க, சிலவங்க கேத்தலிக்லேருந்து வந்தவங்களாக இருந்தாங்க. ஸோ நிறைய பேர் நிறையா லட்சம் டினாமினேஷன்ல வந்திருந்தாங்க. பட் என்னவா இருந்தாங்க, எல்லாரும் ட்ரூத் நம்பி வாழ்ந்த கிறிஸ்டியன்ஸாக இருந்தாங்க. தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அட்வென்டிஸ்டாக மட்டும் இருந்தால் பார்த்தாது, ட்ரூத் நம்பி அதுக்கு பக்கம் வாழ்ந்தவங்களாக இருந்தாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து காட் என்ன பண்ணார், எப்படி ரிஃபார்மர்ஸை யூஸ் பண்ணாரோ அதே மாதிரி 18th செஞ்சுரியில் வந்து என்ன பண்ணார், வில்லியம் மில்லர் அப்படின்ற ஒரு பேப்டிஸ்ட் ப்ரீச்சர் ஹூ வாஸ் அ ஃபார்மர், அவர் விவசாயியாக இருந்தார், ஆனால் அவர் வந்து பேப்டிஸ்ட் சர்ச்சில் வந்து ஒரு பிரசங்கியாராக இருந்தார் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இவரை வந்து காட் என்ன பண்ணுறாரு, சூஸ் பண்ணுறாரு. அவரை வச்சு கடவுள் வந்து செகண்ட் காமிங்கோட ட்ரூத்தை வந்து இந்த உலகத்துக்கு அவர் மூலமா, ஹி வாஸ் த ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் டு பிரிங் அவுட் தட் செகண்ட் கமிங் ட்ரூத் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவருக்கு வந்து படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமா வில்லியம் மில்லருக்கு, அதனால் அதுவும் பைபிளை படிக்கணும் அப்படின்னா இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் போல. ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா, பைபிள் ஒரு புக்கு ஒரு பென் இதை எடுத்து உக்காந்துட்டு தான் அவர் வந்து பைபிளே படிப்பாராம், ரொம்ப நேரம் பைபிள் படிப்பாராம். இப்போ இந்த ட்ரூத்தை வந்து கடவுள் ஏன் வேறவங்களுக்கு சொல்ல, வெறும் வில்லியம் மில்லருக்கு மட்டும் தான் சொன்னார். அதாவது இந்த என்ன ட்ரூத்னா, இந்த 2300 டேஸ் ப்ராஃபஸியை வந்து த லாங்கஸ்ட் ப்ராஃபஸி டைம் ப்ராஃபஸியை வந்து வில்லியம் மில்லர் மூலமாக தான் என்ன பண்ணுறாரு கடவுள் வந்து அதோட அர்த்தத்தையும் அது எப்போ ஃபுல்ஃபில் ஆகும் அது எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஆப்வியஸ்லி அவர் ஒரு தப்பு இது பண்ணார். அப்பார்ட் ஃப்ரம் தட் காட் என்ன பண்ணார், அவரை இன்னும் மெக்னிஃபிஷண்ட்டாக யூஸ் தான் பண்ணார். அது எப்படி வில்லியம் மில்லருக்கு தெரிஞ்சு சொல்லுங்க, எப்படி தெரிஞ்சு அவருக்கு குயிக்கா? ஆமாம், ஆமா. சோ அங்க சொன்ன மாதிரி தி வில்லிங்னஸ், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடவுள் வந்து ஹி சா வில்லியம் மில்லர், ஏன் அவ்வளோ ஜனங்கள் இருந்தாங்க, ஏன் நோவாவை தான் கடவுள் தேர்ந்தெடுத்தாரு? அப்போ இருந்த காலத்தில் பைபிள் சொல்லுது ஹி வாஸ் த ஒன்லி பர்சன், அவர் மட்டும்தான் கடவுள் நம்பிட்டு கடவுள் உண்மையாக இருந்தாருன்னு. கடவுள் உண்மையாக இருந்தால் தான் என்ன பண்ணுவார், கடவுள் ட்ரூத்ஸும் சொல்லிக் கொடுப்பார். நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா வில்லியம் மில்லர் அந்த அங்கிள் சொன்ன மாதிரி புக் எடுத்துகிட்டு உட்காருவாராம், அவருக்கு ஏதோ ஒன்று புரியலன்னா அதை எழுதி வைப்பாராம், எழுதி வச்சு அது புரிகிற வரைக்கும் அந்த இதுலேருந்து மூவ் பண்ண மாட்டாராம். ஸோ அவருக்கு ஏதோ இந்த 2300 டேஸ் ப்ராஃபஸி ஏதோ கொஞ்ச நாளில் கடவுள் சொல்லி கொடுத்தான்ல, வருஷக்கணக்காக வந்து படிச்சிருக்காரு, வருஷக்கணக்காக உட்காந்து படிச்சிருக்காரு. டேனியலுக்கும் கடவுள் ப்ராஃபஸி கொடுத்தாரு, அவர் என்ன பண்ணிட்டாரு, இது வந்து இப்போது உனக்கு தேவையில்லை மூடி வச்சிரு அப்படின்ட்டார். டேனியலுக்கு அது தெரிஞ்சா தெரில,
அப்போ எதுக்கு எப்போ தேவையாக இருந்துச்சோ அப்போ தான் கடவுள் என்ன பண்ணார், அதோட அர்த்தத்தை ரிவீல் பண்ணார். ஸோ இங்கேயும் வில்லியம் மில்லர் மூலியமாக என்ன பண்ணுறாரு, செகண்ட் கமிங் ட்ரூத்தை வந்து உலகத்துக்கு கொண்டு வர டைம் ஆயிடுச்சு அப்படின்னு கடவுள் என்ன பண்ணுறாரு, வில்லியம் மில்லர் தேர்ந்தெடுக்கிறாரு. த ஒன்லி ரீசன் பிகாஸ் ஹி வாஸ் ஃபேத்ஃபுல் அவர் ஹீ வாண்டட் டு ஸ்பெண்ட் டைம் வித் காட், அதனால மட்டும்தான். நம்ம ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் வெறும் பைபிளை மட்டும் எடுத்து வச்சுட்டு ஓகே நான் வாசிக்கலன்னா இன்னைக்கு நாள் நல்லா இருக்காது அப்படின்னு நம்ம வாசிக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. அது வந்து இட் ஷுட் அப்லிஃப்ட் யூ. பைபிள் வந்து நீங்கள் செகண்ட் தெமோத்தி சாப்டர் 2:15 நினைக்கிறேன், இட் இஸ் ரிட்டன் ஃபார் அவர் ரைச்சஸ்னஸ் டு ரிப்ரூவ் ஃபார் டாக்ட்ரின் அப்படின்ட்டு இருக்கு. அப்போது நம்மளோட பெனிஃபிட்டுக்கு தான் இருக்குது. சும்மா ஓகே எனக்கு நாள் நல்லா இருக்காதுன்னு படிச்சுட்டு போகிறதுல பைபிளுக்கு என்ன வேல்யூ இருக்குது? அத்தனை நம்ம படிச்சிட்டோம் ஆல்ரெடி, அது எவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய பேர் ரத்த சிந்தி உயிர் கொடுத்து நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், லெத்தாஜிக்கா சரி இன்றைக்கி வாசிக்கலன்னா என்ன பரவாயில்ல சில டைம் ஆயிடுது அப்படி. அப்போது காடோட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த ட்ரூத்தே வந்து கடவுள் ரிவீல் பண்ணுவார். யாருக்கெல்லாம் ஆசை இருக்குது, கடவுள் இந்த ப்ராமிஸ் கொடுத்துருக்காரு, எனக்கு இந்த ஆசை இருக்குது ஆனால் அதுக்கு எஃபர்ட் போடுறேனான்னு தெரியாது. காட் வந்து அவரோட பீப்புளுக்கு சொல்லாமல் எதையும் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்காருல்ல, செகண்ட் கம்மிங் வருவாருன்னு சொல்லியிருக்காரு. யாருக்கு தான் தெரியும் இப்போதைக்கு எப்போ செகண்ட் கம்மிங்னு? யாருக்கு தான் தெரியும்? ஃபாதருக்கு மட்டும்தான். சன் ஆஃப் மேன் கூட தெரியாதுன்னு தான் வேர்ஸ் இருக்குது. இஃப் காட் வாண்ட்ஸ் டு ரிவீல், இன்றைக்கி தான் வரப்போகிறேன் இன்றைக்குன்னு இல்லை, அட்லீஸ்ட் ஐம் நாட் எக்ஸாம்பிளிஃபைங், ஒரு லட்சமே ஒரு ஃபெய்த்தில் இருக்க ஒரு ஆசை. வி வில் காட் ரிவீல் தட் த்ரூ மீ, கடவுள் என்னை எடுத்து யூஸ் பண்ணுவாங்களா, நான் அந்த மாதிரி இருக்கேனா அப்படின்னு யோசித்தேன். அப்படி பார்த்தேன்னா நான் இல்லை, நான் ஐ கேன் நாட் டாக் அபவுட் எனிபடி எல்ஸ், ஐ கேன் ஒன்லி டாக் அபவுட் மை எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நான் வில்லியம் மில்லர் மாதிரி உட்காந்து படிக்கிறேன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா அப்படின்னா இல்லை. அப்போ எப்படி உன் மூலியமாக வந்து கடவுள் நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லுவார்? சொல்ல மாட்டார், வேறு யாராவது எடுத்து தான் யூஸ் பண்ணுவார். உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரில, நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சர்ச்சோட ப்ராஃபிட்னு யாரை சொல்கிறோம், எலஞ்சி வைட்டை நம்ம சொல்கிறோம்ல. எலஞ்சி வைட்டுக்கு முன்னாடி கடவுள் ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்தாங்களாம் தெரியுமா, எலஞ்சி வைட்டுக்கு முன்னாடி ரெண்டு பேரை காட் தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் அவங்க எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க, ஐயோயோ இவ்வளோ பெரிய வேலையா, இதில் இந்த கஷ்டம் வரும் அந்த கஷ்டம் வரும் தெரிஞ்சு, ட்ரூத்தெல்லாம் தெரிஞ்சவங்க காடுக்கு ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறவங்கள தான் காட் சூஸ் பண்ணுறாரு. அப்படி சூஸ் பண்ணவங்கள என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வேண்டாம் கடவுளே இந்த கஷ்டம் எனக்கு என் குடும்பத்துக்கு தாங்க முடியாது வேண்டாம் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, இந்த காலை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம். அதுக்கப்புறமா தான் மூணாவது ஆளாக வந்து எலஞ்சி வைட்ட காட் தேர்ந்தெடுத்தாங்க, ஷீ அக்செப்டட் த கால். அப்போ காட் வந்து கால் கொடுக்குறதுமே வந்து ஃபெய்த்ஃபுல்லான பீப்புளை தான் கால் பண்ணுவார். என் மூலியமாக அந்த ட்ரூத்தை கடவுள் இந்த உலகத்துக்கு சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னா நான் என்ன தான் பண்ணோம், கடவுளுக்குள்ளே உட்காந்து பேசணும். அது பண்ணாமல் இருந்தேன்னா கடவுள் என் மூலியமாக சொல்ல மாட்டார், படிக்கிற உங்க மூலியமாக வந்து சொல்லுவார். அப்போ ஸோ ஸ்பெண்டிங் டைம் வித் த பைபிள் வித் காட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஏதோ நம்ம மினிஸ்ட்ரி பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, லெத்தார்ஜிக்காக வந்து நம்ம எடுத்துகிட்டு போகவே முடியாது. நம்ம வந்து கண்டிப்பாக வந்து வி ஹாவ் டு டேக் டைம் ஸ்பெண்ட் வித் காட். நான் வந்து வெறும் வேறவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்றதுனால அது வந்து ஸ்பெண்டிங் டைம் வித் காடே இல்லை. ஹவ் டு ஸ்பெண்ட் டைம் வித் காட், நாட் ஃபார் காட் இஸ் ஓகே. கடவுளுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேறவங்ககிட்ட ட்ரூத் சொல்கிறது அதெல்லாம் இஸ் ஃபைன். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், கடவுளுக்கு கூட அவரோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், அவருக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட்றதும் ஸ்பெண்ட் பண்ணுறதும் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் அவரோடையும் நம்ம என்ன பண்ணோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்றத நம்ம உணர்ந்துருக்கணும். ஆமா அங்கிள் சொல்ற இது வந்து பைபிளுமே வந்து சாலமன் எழுதியிருக்காரு. ப்ராபர்ப் செகண்ட் சாப்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா சர்ச் இட் லைக் அஸ் இஃப் யூ சர்ச் ஃபார் கோல்டு தான் இருக்கு. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் நாலேஜ் ஆஃப் காட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த விஸ்டமும் வேணும் அப்படின்னா யூ ஹாவ் டு சர்ச் லைக் அஸ் இஃப் யூ சர்ச் ஃபார் கோல்டு.
நீங்கள் கோல்டுக்கு இவ்வளோ பெரிய ஐ மீன் எனக்கு தெரிஞ்ச ப்ராசஸ் கோல்டு எப்படி கிடைக்கும் அப்படின்னா ரிவர் பெட்லலாம் கிடைக்கும். அதை எடுத்து அலசுவாங்க இப்படி. ஒரு கிலோ மண் எடுத்தாங்கன்னா சும்மா இத்தனைக்கோண்டு கோல்டு தான் கிடைக்கும். அப்போ அதை தேடி தான் ஆகணும். அது இல்லாமல் வந்து வி ஆர் நாட் எ ட்ரூ கிறிஸ்டின் அட் ஆல். அங்கிள் மைக் யூஸ். பாஸ்டருங்க பைபிளை படிக்கிறது மற்றவங்களுக்கு போதிக்கிறதுக்காகவா? இந்த வாரம் நான் போன ஒரு சர்மன் கொடுக்கணும். ஆனா வில்லியம் மில்லர் அவர் பைபிளை வாசித்தது தன்னோடு அது தான் சம்பூர்ணமா புரிஞ்சு கொண்டு அதன்படி நான் வாழ்ந்து காட்டி அந்த வாழ்க்கையானது மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும். இப்போ நாம கூட சில நேரத்துல இது லெசன் எடுக்கும் போது கூட என்ன கூட சேர்த்தான் சொல்றேங்க, அதுக்கு ஆழமா நம்ம போகாம சரி நம்ம பாடம் நடத்தணும் அப்படின்ற சில எண்ணங்களோட வரும். ஆனா வில்லியம் மில்லருடைய எண்ணம், அவர் வேத வாசித்தது ஆண்டவரோடு இணைந்து பரிசுத்த ஆவியினால் அவர் நிரப்பப்பட்டு அவர் மூலமாக இந்த சத்தியம் மற்ற ஜனங்களுக்கு பரவ வேண்டும் என்ற நோக்கம் ஆண்டவருடையதா இருந்தது. இவரும் அதுக்கு ஒப்பு கொடுத்தார். பாருங்க இந்த ரெண்டு வாய்ஸ் அவார்ட்ஸ் ஆண்டவருக்கும் அந்த நோக்கத்தினால் வில்லியம் மில்லர் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆண்டவர் தெரிந்து கொண்ட நோக்கத்தை வில்லியம் மில்லரும் புரிந்து கொண்டாரு. அதனால அவர் மூலமா இந்த சத்தியங்கள், அதாவது விசுவாசத்தினால ரட்சைப்படைவது என்ற ஒரு தலைப்பின் பேர்ல அநேக விதமான குழப்பங்கள் இருந்தாலும் கூட அதுக்கு ஒரு முடிவு வந்து ஆண்டவர் இவர் மூலமா அந்த சத்தியத்தை வெளிப்படுத்தினார் என்று நம்ம பார்க்கிறோம். அங்கிள் எதை சொல்லுங்க? வில்லியம் மில்லர் வந்து நம்ம நீங்கள் கூட ஒரு க்வெஸ்சன் கேட்டீங்க, ஸோ ஏன் வில்லியம் மில்லருக்கு கடவுள் கொடுத்துருக்கலாம் வேறு யாருக்கும் கொடுக்கல? ஸோ இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னாக்கா, ஸோ கடவுள் பிள்ளைங்களுக்கு வந்து கடவுள் எது அவர் சீக்ரெட்ஸ் வெளிப்படுத்துகிறாருனாக்கா, பைபிள் வந்து 24 hours படிக்கிறவங்க அது நல்லா எடுத்து மற்றவங்க சொல்லணுன்ட்டு இல்லை. ஆமாம், தன்னைத்தானே வெறுத்து வாஞ்சையா இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தான் அந்த ட்ரூத் கொடுக்குறாரு. ஸோ டேனியல் ப்ரோஃபஸி அண்ட் ஜான் ரெவலேட்டர் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க லைஃப் வந்து அவங்க ஸோ தன்னைத்தானே வெறுத்து வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுனால அந்த கிரேட் ப்ராஃபிட்டிக்கு வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கை கூட இப்போ அந்த மாதிரி பைபிள் படிக்கிறது நம்ம கேரக்டர் சேஞ்ச் ஆகணும், என் குணம் சேஞ்ச் ஆகணும், வாஞ்சையோடு உக்கானு படிக்கும் போது தான் கடவுள் வந்து கண்டிப்பாக சீக்ரெட்ஸ் கொடுப்பாரு. ஸோ நிக்கோடமஸ் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஜீசஸ் கேட்குறாரு, நீ இஸ்ரேல் டீச்சர்ப்பா இது கூட தெரியலையான்ட்டு. ஆனால் அவர் வரும்போதே தெரியும் இஸ்ரேல் டீச்சர் தான் தெரியும். ஆனா அவர் வெறுத்து வந்தாரு. என்ன சொன்னாரு? ஆமா நான் இஸ்ரேல் டீச்சர் தான், எனக்கு தெரியல சொல்லி கொடுங்கன்னு வந்தாரு. ஸோ அப்படி என்ன பண்ணும்போது லாஸ்ட்ல எங்க போய் முடிஞ்சிச்சு அது? ஜீசஸ் வந்து பரியல் பண்ற அளவுக்கு அந்த ரிசரக்ஷன்ல போய் முடிஞ்சிச்சு அவர் ஃபெய்த். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் ஃபெய்த். நம்ம கூட வில்லியம் மில்லர் மாதிரி அந்த ஆராயும் போது கேரக்டர் சேஞ்ச் ஆகணும், வாஞ்சை வெறுக்கணும். இது இருந்தால் கண்டிப்பாக எல்லாருக்கும் கடவுள் வந்து வெளிப்படுத்துவார். இன்ஃபேக்ட் நான் சொன்ன வேர்ஸ் ஆல்ரெடி நான் திரும்ப சொல்லேன், செகண்ட் திமுத்தி 2:15-16 பைபிள் இருக்கிறதே அதுக்கு தான், அது எழுதியிருக்கிறதே எதுக்கு தான், நம்மளை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கோ நம்ம கேரக்டர் ரிஃபார்ம் பண்ணுறதோ நம்ம நீதிமான் ஆகிறதுக்கும் தான் கடவுள் எழுதியிருக்காரு. ஸோ அது நம்ம என்ன பண்ணோம் வச்சுருக்கணும். ஸோ வில்லியம் மில்லர் என்ன பண்ணுறாரு, இதை பண்ணுறாரு. அவர் இன்னும் என்ன பண்ணுவார் அப்படின்னா பைபிள் கன்கர்டன்ஸ் அப்படின்னு இருக்கும், அதாவது இங்கே இந்த வசனத்துக்கு இது ஒரு ஒத்து வசனம், இங்கே ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு வந்து ரெஃபரன்ஸ் புக் மாடியாது. ஸோ அந்த கன்கர்டன்ஸும் வச்சு என்ன பண்ணுவாராம் அவர் வந்து படிச்சுட்டு இருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இங்கே ஃபியூ வேர்சஸ் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. வாட் பிரின்சிபல் அந்த வேர்சஸ்லாம், வாட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பைபிள் இன்டர்பிரேஷன் டூ யூ டிஸ்கவர் இன் தீஸ் பேசேஜஸ் அந்த ஐசாயா சாப்டர் 28:9-10 இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா காடோட அந்த ப்ராஃபஸிஸ் வந்து எதுக்கு, அதில் என்ன பிரின்சிபல்ஸ் இருக்குது இந்த பைபிளில் புரிஞ்சு அதை இன்டர்பிரேட் பண்ணுறது, அதோட மீனிங்கை கொடுக்கறது வந்து என்னென்னலாம் இருக்குது, அதுக்கு என்னென்னலாம் தேவை, எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து அந்த வேர்சஸில் இருக்குது. ஸோ நீங்கள் டைம் இருந்தால் அப்புறமா வாசிச்சு பாருங்க. வி வில் மூவ் ஃபார்வர்ட். இப்போ வில்லியம் மில்லர்ட் என்ன பண்ணார், இப்படி ஸ்கிரிப்சரும் ஸ்கிரிப்சர் பைபிளை வச்சு, பைபிளை மட்டுமே தான் வச்சு என்ன பண்ணார், அவர் பைபிளை தான் எக்ஸ்பிளைன் பண்ணார். இதுதான் நம்ம பண்ணணும். பைபிளை வச்சு என்ன பண்ணக்கூடாது, ஓகே இந்த பாஸ்டர் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார் அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, போக வேண்டாம். பைபிளை வந்து பைபிளே எக்ஸ்பிளைன் பண்ணும். தட் இஸ் ஹவ் இட் இஸ் ஸ்கிரிப்சர் இஸ் எக்ஸ்பிளைன்ட் பை ஸ்கிரிப்சர் இட் செல்ஃப். இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், பிலீவ் பண்ணிவிட்டு அது கூட அர்த்தத்தை வந்து பைபிள்லேயே தேடுங்க. கண்டிப்பாக கடவுள் என்ன பண்ணுவார், அதை வந்து வெளிப்படுத்துவார் அப்படின்னு. ஸோ த ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்ணுறாரு, வில்லியம் மில்லரும் இதே மாதிரி பண்ணுறதுனால
அவங்களுக்கு வந்து காட் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்து இந்த ப்ராஃபஸியை வந்து புரிய வைக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து டைம் கொடுத்து காட் லெவல் நடத்துனாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ டேனியல் சாப்டர் 1 இதெல்லாம் நம்ம படித்தோம் அப்படின்னா ப்ராஃபஸிஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வந்து எதுக்கு அப்படின்றத வந்து இருக்குது. ஐ திங்க் ஒரு வருஷம் மட்டும் நம்ம வாசிப்போம். ஃபர்ஸ்ட் பீட்டர் சாப்டர் 1 வர்ஸ் 10. ஃபர்ஸ்ட் பீட்டர் சாப்டர் 1 வர்ஸ் 10 கொஞ்சம் சீக்கிரம் சரி நானே வாசிடுறேன். Of which salvation the prophets have inquired and searched diligently who prophesied of the grace that should come unto you. அப்போ நம்மளுக்கு கிடைக்க போகிற ஒரு கிரேஸ் கிருப என்ன பண்ண வேண்டாம் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க எல்லா ப்ராஃபிட்ஸ் என்ன பண்ணுறாங்க நம்மளுக்கு இந்த ப்ராஃபஸிஸை வந்து விளக்கி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்னும் ரெவலேஷன் சாப்டர் 1:1-3 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஜான்டுமே வந்து சொல்வார். 3வது வசனத்தை மட்டும் நம்ம வாசிப்போமே. 3வது வசனம் ஓகே. அப்போ இதை வாசிச்சு இது என்னது தே தட் ரீட் தே தட் ஹியர் அண்ட் கீப் தோஸ் திங்ஸ் மூணுமே செய்கிறவங்க தான் என்னது பிளஸ்ட். வெறும் கேட்டுக்கிட்டே உட்காந்துருந்தேன் என்னதில்லை பிளஸ்ஸிங் இல்லை. யூ ஹாவ் டு ஹியர் படிக்கவும் செய்யணும் அதன்படி நடக்கவும் செய்யணும். அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு என்னது ஆசீர்வாதம் அப்படின்னு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதே இதை வந்து ரெவலேஷனில் வந்து ஐ திங்க் 7 பிளஸ்ஸிங்ஸ் இருக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ காட் வந்து இது கிளியர் கட்டாக சொல்கிறாங்க இந்த இதில் தான் பிளஸ்ஸிங் இருக்குது ப்ராஃபஸி இல்லாதவங்க. இன்னொரு வசனம் எனக்கு ஞாபகம் வர மாட்டேன் எங்கே இருக்குன்னு வேர் தேர் இஸ் நோ ப்ராஃபஸி மை பீப்புள் பெரிஷ் அப்படின்ட்டு இருக்கு டெக்ஸ்ட் யாருக்கா தெரிஞ்சால் சொல்லுங்கள். வேர்ஸ் தான் ஞாபகம் இருக்குது எனக்கு என்னன்னா வேர் தேர் ஐசையா ஓகே. ஸோ தெரிஞ்சு நம்ம சொல்லுங்கள். ஸோ ப்ராஃபஸி இல்லை அப்படின்னா அங்கே என்ன ஆகும் ஜனங்கள் அழிந்து போவாங்க அப்படின்னு. நம்ம கடவுள் நம்ம அழிகிறத வந்து விரும்புகிறாரா கண்டிப்பாக இல்லை. அப்போ நம்ம அழியக்கூடாதுன்னு என்ன பண்ணுறாரு நம்மளுக்கு இந்த ப்ராஃபஸிஸை கொடுத்துருக்காங்க. ஆனால் நிறையா கிறிஸ்டின் சர்ச்சஸ் என்ன பண்ணுறாங்க அது படிக்காதீங்க அது புரியாது அது நம்மளுக்கு இல்லை அதனால தான் அவங்க அழிஞ்சு போவாங்க. ஸோ இந்த ப்ராஃபஸி வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வில்லியம் மில்லர் என்ன பண்ணார் இந்த சிம்பாலிக்காக இருக்கிற எல்லாத்தையுமே வந்து ஹோலி ஸ்பிரிட்டோட அண்டர்ஸ்டாண்டிங்னால வில்லியம் மில்லர் இதை புரிஞ்சு என்ன பண்ணுறாரு சிம்பிள்ஸு இது எல்லாத்தையும் கிளியராக எடுத்து போகிறாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த பீஸ்னா யார் நமக்குலாம் தெரிஞ்சது தான். ஸோ சீக்கிரம் சீக்கிரம் வரும் பீஸ்னா எந்த இதை ரெப்ரசன்ட் பண்ணுது பைபிளில் ராஜ்யத்தை வந்து குறிக்குது இல்லைனா ஒரு ராஜாவை வந்து குறிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்புறம் சர்ச்னா சர்ச் எதை குறிக்குதாங்க ஸ்திரீயை வந்து குறிக்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த டேனியல் அண்டு ரெவலேஷன் ப்ராஃபஸிஸில் வந்து இந்த இதெல்லாத்தையுமே வந்து அவர் புரிஞ்சிட்டு வந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எல்லாத்துக்குமே வந்து வேர்சஸ் லெசனில் இருக்குது. ஸோ நீங்கள் எடுத்து படிக்கலாம் டைம் இல்லாததுனால தான் நான் சீக்கிரம் போயிட்டு இருக்கேன். விண்டுனா என்னது புயல் காற்று அப்படின்னா நாசம் அழிவு இதை வந்து டிஸ்ட்ரக்ஷன் இதை தான் வந்து குறிக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்புறம் 1 இயர்னா ஐ மீன் ஒரு நாள்னா ஒரு வருஷம் அப்படின்னு எதில் நம்ம பார்க்குறோம் நம்மளுக்கு நம்பர்ஸ்லேயும் இருக்குது இன்னொன்று இது எசேக்கியல்லையும் இருக்குது நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து வெறும் ப்ராஃபஸிக்கு மட்டும்தான் இதை வந்து ரிலேட் பண்ணி நம்ம படிக்கிறோம் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இது எல்லாத்தையுமே காட் என்ன பண்ணுறாரு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டைம் எடுத்து மெதுவாக வில்லியம் மில்லருக்கு சொல்லி கொடுக்குறாரு. சொல்லுண்ணா ப்ரோவர்ப்ஸ் 29:18 Yeah, where there is no vision, the people perish, but he that keepeth the law, he is happy. So, எங்க விஷன் இல்லை அந்த ப்ராஃபஸி இல்லாமல் இருக்குதோ பீப்புள் அழியாங்க அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுப்போம். ஸோ அதனால தான் கடவுள் என்ன பண்ணுறாரு கரெக்டான டைமில் எப்போ அந்த ஈவெண்ட் 2300 டேஸ் ப்ராஃபஸி முடி போதோ
எல்லாருக்கும் அந்த அறிவிப்பு வரணுமோ, ஃபர்ஸ்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ் எப்போ சவுண்ட் ஆகணுமோ அந்த நேரத்தில் கரெக்டான டைமில் காட் என்ன பண்ணுறாரு, வில்லியம் ஹீரர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து அவரை சூஸ் பண்ணி காட் இதை வந்து ப்ராஃபஸி பண்ணுறாரு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் லெசன்குள்ளே வந்துவோம். 2300 டேஸ் ஆஃப் டேனியல் 8:14 அப்படின்னு. ஸோ வில்லியம் மில்லர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த வசனத்தை வாசிக்கிறாரு. அவர் வந்து ஈவெண்ட்ஸ் அங்கே சொல்லியிருக்க நிகழ்வுகளெல்லாம் என்ன பண்ணுறாரு பார்க்குறாரு, என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு அந்த 8:14 சொல்லியிருக்கோம் அது எல்லாத்தையும் இவர் படிக்கிறாரு. வசனத்தை நம்ம டக்குன்னு எடுத்து வாசிச்சிருவோமா, டேனியல் 8:14. ஸோ என்ன நடக்கும், 2300 டேஸ்க்கு அப்புறமா என்ன நடக்கும், பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்க போகிறோம் அப்படின்னாங்க. ஸோ இதில் இருக்கிற ப்ராஃபஸி எல்லாத்தையுமே வந்து கிளியராக வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். மேபி நான் என்ன பண்ணுறேன், வெட்னஸ்டே அண்ட் தேர்ஸ்டே இஸ் டாக்கிங் அபவுட் த சேம் திங். பைபிளில் இருக்கிற லாங்கஸ்ட் டைம் ப்ராஃபஸி எது தான், த 2300 டேஸ் ப்ராஃபஸி. அதாவது 2300 இயர்ஸாக வந்து இயர்ஸ்க்கு அப்புறமா அவரை ஒரு அவர் ஃபுல்ஃபில்மெண்ட்டை வந்து நம்ம இந்த 1844 நம்ம வந்து பார்க்குறோம். 1844 வருஷத்தில் அதோட நிறைவேறுதல வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ எல்லாருக்கும் இந்த ப்ராஃபஸி வந்து தெரியும் இல்லையா, ப்ராஃபஸி வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ 400 இயர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஆப்ராம் வந்து ஆப்ராமோட டிசெண்டன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்நிய தேசத்தில் வந்து இருந்தாங்க, அந்த ஃபால்ட்டி இயர்ஸ் ஆஃப் வாண்டரிங். ஸோ இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஜஸ்ட் ஞாபகப்படுத்தணும், பிகாஸ் நம்ம வந்து டீட்டெயிலாக நிறைய வாட்டி ஐ திங்க் கோகுல் வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு ஸ்டார்ட் ஆஃப் வித் இட், பாஸ்டும் நிறைய எடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு வந்ததுனால ஐம் ஜஸ்ட் ரிவைசிங் ஆர் ஜாகிங் ஆர் மெமரிஸ் அவ்வளோதான், நாட் பாண்டரிங் ஆன் த சேம் தாட்ஸ். ஸோ மில்லருக்கு என்ன பண்ணுறாங்க, காட் வந்து இது எல்லாத்தையுமே வந்து புரிய வைக்கிறாங்க. அந்த 70 இயர்ஸ்னால் என்ன, 70 வீக்ஸ்னால் என்ன, அதில் ஒரு வீக்கை மட்டும் எதுக்கு செப்பரேட்டாக எடுக்கிறாங்க. ஸோ இந்த எல்லாத்தையுமே வந்து காட் என்ன பண்ணுறாங்க, ஆஸ் சிம்பிள் ஆஸ் பாசிபிள் மில்லியம் மில்லருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நம்ம டைம் டேபிள், காட்க்கு வந்து ஒரு டைம் டேபிள் இருக்குது. ஹீஸ் அ வெரி ஸ்ட்ராங் பங்க்சுவல் பர்சன். இந்த நேரத்தில் நடக்கணும் அப்படின்னா அது என்ன நடக்கும், அந்த நாளில் நடக்கும் அது. ஸோ அந்த மாதிரி வந்து காட் வந்து ஃபஸ்ட் அட்வென்ட், அதாவது காடு பிறந்தப்போ என்னென்ன ஆகும் என்னென்ன டைம் டேபிள் அப்படின்னு வந்து காட் காட் என்ன பண்ணியிருந்தாங்க, சில திங்ஸை வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம அந்த மார்க்கு கலேஷியன்ஸ் நம்ம ரோமன்ஸில் வந்து அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி கரெக்டாக ஃபுல்ஃபில்லும் ஆச்சு அப்படின்னு அந்த வசனத்துலலாம் இருக்குது. ஸோ வில்லியம் மில்லர் என்ன பண்ணுறாரு, இந்த ப்ராஃபஸிஸ் எல்லாத்தையும் எடுத்து ஸ்கிரிப்சரை வந்து என்ன பண்ணுறாரு, ஸ்கிரிப்சரோடையே வந்து கம்பேர் பண்ணி வச்சு படிக்கிறாரு. டேனியல், எசேக்கியல், ரெவலேஷன் இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறாரு, படிக்கிறாரு. கம்பேர் பண்ணி படித்ததில் காட் வந்து செகண்ட் கம்மிங்க்கு என்ன டைம் டேபிள் இருக்கோ அதை என்ன பண்ணுறாரு, வில்லியம் மில்லருக்கு அனௌன்ஸ் பண்ணுறாரு, சொல்லி கொடுக்குறாரு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ வில்லியம் மில்லர் என்ன அக்செப்ட் பண்ணார் அப்படின்னா, ஓகே ஃபஸ்ட்டு சொல்லிடுவோம், அந்த 2300 டேஸ் எண்டில் என்ன நடக்கும், சாங்க்சுரி வந்து கிளென்சிங் ஆஃப் த சாங்க்சுரி ஆர் ஸ்பெசிஃபிக்லி த ஹோலி பிளேஸ், மோஸ்ட் ஹோலி பிளேஸ்குள்ளே வந்து காட் போகிறாங்க அப்படின்ற ஈவெண்ட். ஸோ இதை வந்து நம்மளுக்கு இப்போ என்னன்னு தெரியும், என்ன ஈவெண்ட்டுன்னு. காட் என்ன பண்ணுறாரு, மோஸ்ட் ஹோலி பிளேஸ்லேருந்து ஹோலி பிளேஸுக்கு உள்ளே போனது, அந்த என்னது பரிந்தவித்து நமக்காக பேசுறதுக்காக என்ன பண்ணுறாரு, கடவுள் உள்ளே போயிருக்காரு, ஃபார் கிளென்சிங் ஆஃப் த சாங்க்சுரி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த ஈவெண்ட் தான் அந்த 2300 ராப்பாக்களோட முடிவில் வந்து நடக்க வேண்டியது, இது நடந்துச்சு சரியா. ஆனால் வில்லியம் மில்லர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த கிளென்சிங் ஆஃப் த சாங்க்சுவரி அப்படின்றது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. பூமி அப்படின்னு வந்து அவர் நம்பி அந்த பிலீஃபில் வந்து அவர் போயிட்டார். பரலோகத்தில் இருக்கிற அந்த பரிசுத்த ஸ்தலம், அந்த கூடாரம் வந்து சுத்திகரிக்கப்படுது அப்படின்ற அந்த கான்செப்ட் விட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு, இது வந்து லிட்ரலாக வந்து இங்கே தான் நடக்குது, உலகம் தான் என்ன ஆகப்போகுது, ஆறு பூமியில் தான் என்ன நடக்க போகுது, அந்த சுத்திகரிப்பு காரியம் வந்து நடக்க போகுது, அது வந்து தீயால் வந்து கடவுள் பண்ண போகிறாரு அப்படின்னு வந்து
வில்லியமீனர் வந்து அந்த ஒரு இதை மட்டும் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, தப்பான ஈவெண்ட்டாக வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ரொம்ப டெலிஜென்ட்டாக தான் பைபிளை படித்தார். இது வேறு திங்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோன்னா எல்லா லிங்க்குமே வந்து கரெக்டாக எடுத்திருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். டேனியல் 8-9 அதுக்குள்ளே இருக்கிற லிங்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக வந்து வில்லியம் மில்லர் என்ன பண்ணார், புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை பண்ணிட்டு வந்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்னும் அந்த 70 weeks were determined for his people, அது எல்லாத்தையுமே வந்து நீட்டாக புரிஞ்சு வச்சு ஈவெண்ட்ஸுமே வந்து டேட்டுமே டு த டேட் எக்ஸாக்டாக வந்து காட் அவருக்கு என்ன பண்ணியிருந்தார், தெரிவிச்சிருந்தார். டு த டேட், வருஷம் மட்டும் இல்லைங்க, டேட்டு வரைக்கும் கூட என்ன வந்துச்சு, நடந்துருந்துச்சு. அப்போ காட் வந்து ப்ரிசைஸாக என்ன பண்ணியிருக்காரு, வில்லியம் மில்லரை கரெக்டாக நடத்திட்டு வந்திருக்காரு. என்ன அவருக்கு அப்போ இருந்த பிலீஃப், நான் சொன்னேன் இல்லை, கடவுள் எல்லா டிசைபிள்ஸும் என்ன பண்ணாங்க, கடவுள் நான் வாழ்ந்துட்டு இருக்கும் வந்துருவாங்க அப்படின்னு தான் நினச்சாங்க. அப்புறமா வந்த ரிஃபார்மர்ஸ் என்ன நினச்சாங்க, அந்த இருண்ட காலத்தில் அப்போவுமே கடவுள் வந்துருவார், எங்களை கூப்பிட்டு போயிடுவார் அப்படின்னு தான் நினச்சாங்க, நடக்கலை. அப்போ வில்லியம் மில்லர் என்ன பண்ணார், அதே நம்பிக்கையில் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மனுஷன், உலகத்தில் வாழ்றதுக்கு பிடிக்காமல் பரலோகத்துக்கு போகிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் என்ன பண்ணிட்டாரு, அந்த ஆசையில் என்ன பண்ணிட்டாரு, கடவுள் வரப்போகிறாரு, அந்த சுத்திகரிப்பு காரியம், சுத்திகரிப்பு அப்படின்றது வந்து இந்த உலகத்தை சுத்திகரிக்க போகிறார் அப்படின்ற அந்த ஒரே ஒரு இதை மட்டும் தப்பாக புரிஞ்சு அவர் இன்டர்பிரேட் பண்ணார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதை தவிர்த்து வில்லியம் மில்லர் வந்து எப்போது இந்த 2300 ப்ராஃபஸி ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ முடிய போகுது, டு த டேட் வந்து கடவுள் அவருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷன், ஸோ தேர்ஸ்டே ரெசிங்கில் வந்துட்டேன், லாங்கஸ்ட் ப்ராஃபிட்டிக் டைம் லைன் அப்படின்னு. எப்போ ஸ்டார்ட் ஆச்சு இந்த 2300 days? 457 BC. ஓகே, என்ன ஈவெண்ட் அந்த டேட்டை சூஸ் பண்ணுறதுக்கு, என்ன நடந்துச்சு சம்பவம், என்ன நடந்துச்சு, ஓகே. ஸோ இங்கே தான் வந்து நானும் நிறையா வாட்டி தப்பு பண்ணிட்டேன் அங்கிள், புரியல, சாரி. தேர்ட் டிகிரி, ஆமாம், அது வந்து ஆட்டோஜாக்சிஸ் வந்து எஸ்ரா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போய் கேட்குறாங்க இந்த மாதிரி பெர்மிஷன், அதுக்கப்புறம் டிகிரி கிடைக்க மாட்டேங்குது அவங்களுக்கு. அப்போது ஆட்டோஜாக்சிஸ்ன்ற ராஜா இருக்கும் என்ன பண்ணுறாங்க, திரும்ப போய் கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, சரி கட்டுங்க அப்படின்னார். ஆனால் எதை கட்டுங்கன்னார், ஆலயமா இதை எருசலேமியா, எருசலேம் தான். நானும் நிறைய டைம் ஐ மீன் இந்த ட்ரூத்தெல்லாம் படிச்சுட்டு வளர்ந்துட்டு வந்துருக்கும் போது நிறைய வாட்டி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஓகே எருசலேம் ஆலயம் தான் கட்டப்பட்டுச்சு, ஆலயம் தான் கட்டப்படணும், அதுதான் டிகிரி, அதுதான் டிகிரின்னு என்ன பண்ணிட்டேன், நிறைய வாட்டி தப்பாக புரிஞ்சிட்டேன். பட் அது வந்து என்ன தான், எருசலேம் பட்டணத்தை எடுத்து கட்டுறதுக்கு எப்போ அந்த கட்டளை வருதோ அந்த காலத்திலேருந்து 1844 வரைக்கும். அப்போ அது எப்போ தான் நடந்துச்சு அப்படின்னா, மூணு வாட்டி நடந்துச்சு, அது மூணாவது வாட்டி தான் எருசலேமை எடுத்து கட்டுறதுக்கு வரும். ஒரு வாட்டி ஐ திங்க் சர்ச்சை கட்டுறதுக்கு டிகிரி வரும், அதுக்கப்புறமா ஒரு வாட்டி டெம்பிள் இது சிட்டியை கட்டுறதுக்கு வரும், பட் அது ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கு வராது. அப்புறமா ஆட்டோஜாக்சிஸ் வந்து வராருன்னு பார்ப்போம். ஸோ கிங் ஆஃப் பர்ஷியா இவர் 457 BC வந்து என்ன பண்ணுறாரு, கிறிஸ்துவுக்கு முன்னாடி 457 வருஷத்தில் என்ன பண்ணுறாரு, இந்த டிகிரி வருது, இந்த மாதிரி நீங்கள் எடுத்து கட்டலான்னு. அப்போ அந்த காலத்திலேருந்து 2300 வருஷம் ஆரம்பிக்குது அப்படின்றத நம்ம இந்த ப்ராஃபஸிலேருந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஃபுல் வந்து எப்போ இருக்குது, என்னென்ன நடக்கும், என்னென்ன மேஜர் ஈவெண்ட்ஸ் நடக்குது அப்படின்னு நீங்கள் டேனியல் சாப்டர் 9 எடுத்து வாசிங்கன்னா அதில் இருக்கும். டேனியல் சாப்டர் 9 வர்சஸ் 25-26 எல்லாம் எடுத்தோம் அப்படின்னா என்னென்ன நடக்கும், இந்த 2300 வருஷத்தில் என்னென்ன நடக்கும், இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வந்து அங்கே கொடுத்துருக்காங்க, நான் படிக்க போகல நம்ம. ஸோ கிளியர் கட்டாக வந்து எல்லா ஈவெண்ட்டும் நடந்துச்சா அப்படின்னா நடந்துச்சு. மேஜர் ஈவெண்ட்ஸ் என்னென்ன நடந்துச்சு இந்த டைம் ப்ராஃபஸியில், ஃபர்ஸ்ட்லேருந்து வரும், ஒன்று வந்து அந்த டிகிரி வர்றதுலேருந்து டு பில்ட் த சிட்டி ஆஃப் ஜெருசலேம், அப்புறமா என்ன நடந்துச்சு, வாட் வாஸ் த நெக்ஸ்ட் திங், ஓகே அங்கிள், ஆமாம், காட் வந்து விட அந்த அனாயிண்டிங், ஓகேவா, அனாயிண்டிங் அந்த வந்து பரிசுத்தாவி உட்கார்றது வரைக்கும் அது வந்து எப்போ அங்கு, 27 AD, ஓகேவா, 27 AD, கடவுள் பிறந்தது வந்து எப்போ, 3rd BC, ஓகே.
ஸோ நிறைய இது இருக்குது, ஐ மீன் ஜீரோ இயர் இல்லை, ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர், வி ஆல் நோ தட். கடல் பிறந்ததுமே வந்து ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தா ஏடியில் இல்லை, ஆஃப்டர் ஜீசஸ்ன்ட் இல்லை, இட் இஸ் பிசியில் தான் கடல் பிறந்தார். அவர் வந்து 33 வருஷம் வாழ்ந்தார், அதில் வந்து 3 இயர்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணார். ஸோ 3 இயர்ஸுக்கு முன்னாடி என்ன பண்ணார், பேப்டிசம் எடுத்தார், விச் வாஸ் 27 AD நம்ம பார்க்கலாம். ஸோ 27 AD அப்போ வந்து பேப்டிசம் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, நெக்ஸ்ட் கரோட இது க்ரூசிஃபிக்ஷன், ஓகேவா? க்ரூசிஃபிக்ஷனில் அப்புறமா என்ன நடந்துச்சு, க்ளோஸ் டு தட் ஸ்டோனிங் ஆஃப் ஸ்டீஃபன், ஓகேவா? அங்கே ஒருத்தன் என் டைமை பார்த்து உன்னையே கல்லடி பண்ணுறான். ஸோ ஸ்டோனிங் ஆஃப் ஸ்டீஃபன் நடந்துச்சு, தட் வாஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட். ஏன்னா அப்பத்துலேருந்து என்ன ஸ்டார்ட் ஆச்சு, காஸ்பிள் ஹேட் டு கோ அவுட். அந்த 7 weeks, சாரி கம்பி சைட்டேன், ஸோ அந்த 70 இயர்ஸ் இது வந்து ஸ்டார்ட் ஆச்சு நம்ம பார்க்கலாம். அகெயின் அந்த 7 days என்ன பண்ணுறோம், 3.5 3.5 நம்ம பிரிக்கிறோம், அதில் 1 இதை மட்டும் நம்ம செப்பரேட்டாக பிடிப்போம். ஸோ இந்த இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஞாபகம் வச்சுப்போம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீட்டாக அந்த டைமில் நடந்துச்சா அப்படின்னா எல்லாமே கரெக்டாக நடந்துட்டு வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஜீசஸ் வந்து, ஐ மீன் ஸ்டீஃபன் ஸ்டோனிங் வந்து 31 AD இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. சர்ச் வந்து ஒரு கல் இல்லாமல் கல் இல்லாமல் போவோம் அப்படின்னாரு, அதுவும் நடந்துச்சு அந்த டைமில். அப்புறமா அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு, இந்த 2300 ப்ராஃபஸிக்கு உள்ளே தான் வந்து நம்ம ஆல்ரெடி 2 weeks முன்னாடி படித்த அந்த என்ன இருக்குது, 1260 இயர்ஸ் ப்ராஃபஸியுமே வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுதான் வந்து என்னது, தட் இஸ் ஆல்சோ எக்ஸ்பிளைன்ட் ஆஸ் வாட் நம்பர்ஸ், ஓகே நான் சொல்ல மாட்டேன், ஹோம்ஒர்க். நான் போனேன்னா ஐ நீட் டைம் ஃபார் தட், ஸோ ஐ வில் நாட் கோயிங் டு தட், ஹோம்ஒர்க், ஓகே. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இருந்துச்சு. இந்த 70 weeks இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுலேயுமே வந்து எப்படி வந்து காஸ்பிள் இஸ் கோயிங் அவுட் ஆஃப் ஆர் அவங்கள எண்டில் வந்து இட் இஸ் கோயிங் அவுட் டு த ஜென்டைல்ஸ், இதெல்லாம் சிக்னிஃபை பண்ணுற இது நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ கிளியராக வந்து என்ன பண்ணார் காட், இந்த இதெல்லாத்தையுமே வந்து கேல்குலேஷன் எல்லாத்தையுமே வந்து வில்லியம் மில்லர்கிட்ட கிளியராக சொல்கிறாரு, சொல்லி கொடுத்து எப்போ தான் அந்த டைம் பீரியட் முடியும் அப்படின்றாரு. அந்த 490 வந்து அவர் என்ன பண்ணுறாரு, 2300 டேஸ்லேருந்து மைனஸ் பண்ணுறாரு. ஸோ இஸ் கெட்டிங் 1810. ஸோ இதை வச்சு வில்லியம் மில்லர் என்ன பண்ணுறாரு, 2300 டேஸ் இப்போ தான் முடியும். வென் இஸ் ஆட் அக்டோபர் 22 1844 வந்து முடியும் அப்படின்னு பண்ணுறாரு. ஆனால் அந்த டேயில் என்னென்ன நடந்துச்சு, அந்த டே இஸ் இன்னும் ரொம்ப சாரோஃபுல். ஐ திங்க் உங்கள் லெசனில் நானும் சொல்ல மறந்துட்டேன், டைம் லைன் இருக்குது, கொடுத்துருக்காங்க ஃப்ரைடே லெசனில் டைம் லைன் கொடுத்துருக்காங்க, ஸோ நீங்கள் பார்க்கலாம். அந்த அக்டோபர் 22 நம்ம என்னென்னு கூப்பிட்றோம், எல்லாரும் அங்கே இருந்தவங்க என்ன ஈவெண்ட், ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க இல்லையா, வருவார் கடவுள் வருவார் வருவாருன்னு. ஆனால் நம்ம என்னென்னு கூப்பிட்றோம் அந்த நாளை, த கிரேட் டிஸப்பாயின்மெண்ட் அப்படின்றோம். ஆனால் இவ்வளோ நாள் லெசனில் நம்ம என்ன பண்ணிருந்தோம், இட் இஸ் த கிரேட்டஸ்ட் ஈவெண்ட், மோஸ்ட் ஆஸ்பீஷியஸ் ஈவெண்ட்னு அவங்களும் என்ன பண்ணிருந்தாங்க, வெயிட் பண்ணிருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு அதுதான் என்னவாக இருந்துச்சு, த மோஸ்ட் டிஸப்பாயிண்டிங் டே ஆஃப் தேர் லைஃப் ப்ராபப்ளி. அங்கே இருந்தவங்க என்ன பண்ணாங்களாம், அவங்க நிலத்தை விற்றாங்க, யாராவது இது ஹார்வெஸ்டெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அப்படியே போட்டு வந்தாங்களாம், வயலில் என்னென்ன ஹார்வெஸ்ட் பண்ணி போட்டு வச்சுருந்தாங்களோ அவங்க ஆதாயத்துக்குன்னு எல்லாத்தையும் அப்படியே விட்டு வந்தாங்களாம். இருந்தது எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, விற்றுட்டாங்க. எதுவுமே இல்லாமல் கடவுளுக்காக ப்ரிப்பேர் பண்ணி என்ன வந்தாங்களாம், ரெடியாக வெயிட் பண்ணிட்டுனாங்க. ஆனால் அன்றைக்கி என்ன ஆச்சு, காலையிலேருந்து வெயிட் பண்ணுறாங்க வெயிட் பண்ணுறாங்க, சாயங்காலம் ஆச்சு, மத்தியானம் ஆச்சு, இருட்டிருச்சு, கடவுள் இன்னும் வரல. ஆமாம், ம், சேம் சந்தோஷம் இருந்துச்சு. எஸ், இப்போ சொல்லுங்க. ஸோ இல்லை நான் எப்படி யோசிப்பேன்னா, நாங்கள் கொலைகாலில் இருக்கும்போது தாதாபடிலாம் ரேராக தான் வீட்டுக்கு வருவாங்க அங்கே. அப்போ அவங்க வராங்க, இன்றைக்கி வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா எப்போ வராங்க, எங்கே இருக்காங்க, ஃபோன் பண்ணாங்களா, வந்துட்டாங்களா இல்லையா அப்படின்ட்டுருப்போம். இல்லை அங்கேருந்து நாங்கள் வரோம் அப்படின்னா அப்பா அம்மா உயிரை எடுத்துருவோம், எங்கே இருக்கோம், இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும், கொலைகாலேருந்து வந்துட்டு இருக்கும்போது எங்கே இறங்குவோம், எப்படி போவோம், எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு. ஏன்னா அங்கே போனால் ஒரு சந்தோஷம், தாத்தா பாட்டி கூட இருக்கிறது, கசின்ஸ் எல்லாம் இருப்பாங்க, விளாடுவோம், எல்லாம்
ஒரு ஜாய், அந்த ஜாய் எப்போ வரும், சீக்கிரம் போயிடலாம் சீக்கிரம் போகலாம் அப்படின்னு தான் இருக்கும். அப்போ அதே மாதிரி தான் என்ன இங்கேயும் அந்த மாதிரி இல்லை, பட் தட் இஸ் வாட் ஐ குட் ரிலேட் வித். அப்போ அந்த மாதிரி ஒரு ஜாயஸ் இதை தான் வந்து இங்கேயும் எடுத்து எதிர்பார்த்து நின்னாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து டிசப்பாயிண்டட் ஆச்சு. அதனால நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, நம்பிக்கை இழந்துட்டு போயிட்டாங்க. இப்போவும் அதுதான் நடந்துட்டுருக்கு. கடவுள் வரேன் 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 வரேன்னு தான் சொல்கிறார். மைக்கேல் பெரன் பாஸ்டர் வந்து ஒரு சாமன் எடுப்பாங்க, இந்த 6000 இயர்ஸ் ப்ராஃபஸின்னு, கேட்டிருக்கீங்களான்னு தெரில. அவர் சொல்வார், வி ஆர் ஆல்ரெடி லிவிங் ஆன் பாரோட் டைம். கடவுள் ஏற்கனவே வரணுமா இருந்துச்சு, ஆனால் இன்னும் வரல. ஏன்னா ஹீ கேவ் ஸோ மெனி ரீசன்ஸ், நீங்கள் வேணால் யூடியூப்ல போய் பாருங்கள். கடவுள் ஏற்கனவே வரணுமா இருந்துச்சு, ஸ்டில் நாட் கம். வை? பிகாஸ் இஸ் வெயிட்டிங் ஃபார் அஸ். நம்ம இன்னும் என்ன ஆகக்கூடாது, அழியக்கூடாது அப்படின்னு. அப்போ இதெல்லாத்தையும் வில்லியம் மில்லருக்கு சொல்லிக் கொடுத்து, வில்லியம் மில்லர் மூலயமா எலஞ்சி வைட்டி இவங்கெல்லாம் தெரிஞ்சு ஒரு அனாயிண்டட் சர்ச்சாக கடவுள் நம்மளும் ஆர்கனைஸ் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இட் இஸ் ஆல் காட்ஸ் வில். ஏதோ தெரியாமல் நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்லாம் இல்லை, காட்ஸ் வில், சித்தம் இருக்குது. அப்போ கடவுளுக்கு என்னென்ன ஆசை, நம்மளும் வந்து ரசிக்கப்படணும் அப்படின்றது ஆசை. ஆனால் நம்மளுக்கு அந்த ஆசை இருக்கா? கடவுளுக்கு இருக்குது, நம்மளுக்கு இருக்கா? அந்த ஹோப், கடவுள் வந்துடுவார், எனக்கு இது நல்லது நடக்கும் அது நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஆனால் அந்த நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோமா அப்படின்றத நம்ம யோசிப்போம். அந்த ஹோப்பை நம்ம என்ன பண்ணுவேன்னா, அந்த டைமில் அந்த கிரேட் டிசப்பாயின்மெண்டில் வந்து நிறைய பேர் கடவுளை விட்டு போயிட்டாங்க. இப்படி ஆச்சு, ஏன்னா அவங்களுக்கு அவமானமாக இருந்துச்சு. நிறைய பேர் அவங்கள பார்த்து, நோவாவை பார்த்து எப்படி 120 வருஷம் சிரித்தாங்களோ, அதே மாதிரி இவங்களும் பார்த்து என்னது, அவங்க வாழ்நாள் பூலாக சிரிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளும் என்னதான் ஆகலாம், நம்மளையும் பார்த்து சிரிப்பாங்க. கடவுள் சொல்லிட்டாரு, என்னையை மறுதளித்தவங்களும் உங்களையும் மறுதளிப்பாங்கன்னு. ஸோ நம்மளுக்கு அதுதான் இருக்குது. ஆர் வி கோயிங் டு பி டிஸப்பாயின்ட் ஆர் என்கரேஜ் இன் ஃபெய்த் தட் காட் இஸ் கோயிங் டு கம்? தேங்க்யூ.